அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷால்லா வந்து ஒன்று ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆரம்பிச்சிடலாம். இன்ஷால்லா எல்லோரும் கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் எல்லோரும் தப்பாக எடுத்துக்காமல் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இன்ஷால்லா
அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் கொஞ்சம் ஆடியோ கேட்குதா, செக் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே, ஆடியோ கேட்குதுங்களா? சந்தலாம் ஆதி இல்லாம அதை அன்பு பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? வாய்ஸ் வரதான் அன்மீட் பண்ணிருக்கேங்க. இல்ல தாஜித் பாய், அவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தேதியில லால்கான் பேட்டை எனும் லால்பேட்டை நூல் வெளியீட்டு விழாவை தலைமையேற்று தருமாறு பெரும் மரியாதைக்குரிய மௌலான மௌலவி எஸ் ஏ சைஃபுல்லா ஹசரத் அவர்களை தான் மேடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியின் துவக்கமாக கிராத்தினை ஹாஃபில் ஏ அசர் அகமது ஓதி நிகழ்ச்சி துவங்கி வைக்குமாறு தான் மேடு கேட்டுக்கொள்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تنزيل من رب العالمين. ولو تقول علينا بعض الأقاويل لأخذنا منه باليمين ثم لقطعنا منه الوتين. فما منكم من أحد عنه حاجزين. متقين. وإنا لنعلم أن منكم مكذبين.
وإنه لحسرة على الكافرين وإنه لحق اليقين فسبح باسم ربك العظيم صدق الله العظيم. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியின் வரவேற்புரையை அருமை சகோதரர் ஏ சிராஜ் ரவீனா தூங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும், சின்ன மீட்டிங். الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல வல்ல ரப்பல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக நான்கான் பேட்டை எனும் நால்பேட்டை நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் மௌலானா மௌலவி நமது ஜாமியாவுடைய துணை முதல்வர் மௌலானா மௌலவி எஸ் ஏ சைபுல்லா ஹசரத் அவர்களே, மிகவும் அழகாக காத்தினை ஓதி இணைப்பிலே காத்திருக்கக்கூடிய ஆஃபிலே அஸ்ரார் அகமது அவர்களே, விழாவினை மிகவும் சிறப்பாக தொகுத்து கொண்டிருக்கின்ற யாசிர் அரபாத் அலி அவர்களே, நூல் பற்றி அறிமுக உரையாற்ற காத்திருக்கும் மௌலவி அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்களே, அதனைத் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கி இருக்கின்ற ஆல்பேட்டை பேரூராட்சி மன்றத்தின் தலைவர் முகமது ஹாரிஸ் அவர்களே, இமாம் புகாரி பள்ளியின் தாளாளர் மௌலவி முகமது அன்சாரி அவர்களே, நூல் ஆசிரியருடைய சகோதரர் ஏஹெச் நஜீர் அகமது அவர்களே, அபுதாபி லால்பேட்டை ஜமாத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அவர்களே, லால்பேட்டை துபாய் ஜமாத்துடைய தலைவர் ஆசிக் அலி அவர்களே, ஜேஹெச் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியுடைய தலைவர் மௌலவி ஏ முகமது இனாயத்துல்லா ரஃபீக் அவர்களே, இமாம் கசாரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் ஆசிரியர் நஜிபுல்லா அவர்களே, ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் பொதுச் செயலாளர் கடலூர் மாவட்ட பொதுச் செயலாளர் மௌலவி முகமது ஃபாஹிம் ஹசனி அவர்களே, சல்மான் ஃபாரிஸ் அவர்களே, லால்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியின் பெற்றோர் ஆசிரிய கழகத்துடைய தலைவர் ஃபதஹுதீன் அவர்களே, இறுதியாக நூலினுடைய ஆசிரியர் அன்பிற்குரிய சகோதரர் ஏஹெச் யாசிர் அரபாத் ஹசனி அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற மௌலவி முசம்மில் மன்பை அவர்களே, உங்கள் அனைவர்களையும் நால்கான் பேட்டை எனும் லால்பேட்டை நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்றவனாகவும் எம் மார்க்கம் காட்டி தந்த அந்த அழகான துவாவை கொண்டு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வரகாத்துஹு. ஜஸாகுல்லாஹ் கைர். அல்ஹம்துலில்லா, அருமையான முறையில வரவேற்பு நிகழ்த்திய சிராஜ் அலமீன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்ததாக லால்கான் பேட்டை எனும் லால்பேட்டை நூலின் அறிமுக உரையை அருமை சகோதரர் மௌலவி எஸ் அப்துல் ரப்பானி அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்கள் நூல் அறிமுக உரையை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல வார்த்தைகளை தூங்குகிறேன்.
சலாத்தும் சலாமும் உயிருக்கும் உயிரான உயிரிடம் மேலான இடையே வந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தலா தாபியங்கள் நல்லவர்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கிறோம் அனைவர்கள் மீதும் என்றென்று நின்று இடம் கட்டுமாறு பிரார்த்தனை எடுத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த லால்கான்பேட்டை எனும் லால்பேட்டை நூல் வெளியீட்டு விழாவிற்கு திறமையேற்று நூலை அறிமுகம் செய்திருக்கின்ற ஜாமியா மண்பொருள் என்பவரின் துணை முதல்வர் ஷேக் மௌலானா சைஃபுல்லா ஹசரத் கிப்லா அவர்களே, இந்த நிகழ்வுகளை பங்கேற்று வரவேற்பு ஏற்றிருக்கக்கூடிய அமைச்சர் சகோதரர் சிராஜு நபீன் அவர்களே, விழாவை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் ஆசிர் அராபா தலி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்து வழங்க இருக்கக்கூடிய கால்பேட்டை மண்ணின் மனிதர்களே, இன்றைய நிகழ்வு அல்லாஹ்வுடைய அருளால் நமது ஊரை பற்றிய ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை சுருக்கமாக வழங்கியிருக்கக்கூடிய ஒரு நூலினுடைய வெளியீட்டு விழா. இந்த நிகழ்வு பெரிய அளவிலே நடத்தப்பட்டிருக்க வேண்டும். லால்பேட்டையில் இருந்தாலும் சரி அல்லது அமீரகத்தில் இருந்தாலும் சரி, மண்ணின் மனிதர்களை எல்லாம் அழைத்து ஒரு பெரிய விழாவாக நிகழ்த்தியிருந்தால் இதனுடைய சிறப்பு இன்னும் சிறப்பு, இந்த சிறப்புக்கு நூலினுடைய சிறப்பிற்கு சிறப்பு சேர்த்திருக்கும். அத்தகைய சூழலைய சூழ்நிலைகளுக்கு கிடைக்காமல் போனதால் இணையதளம் வாயிலாக அந்த நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. இந்த நூலினுடைய அறிமுகம் என்று சொல்லுவதை விட இந்த நூலாசிரியரை பற்றிய அறிமுகம் அவசியம் தேவைப்படுகிறது. எழுத்தாளர்கள் எல்லா சமூகத்திலும் எல்லா இயக்கங்களிலும் எல்லா சமயங்களிலும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு எழுத்தாளர்களும் அவர்கள் எழுதுவதை சந்தைப்படுத்துவதிலே கவனமாக இருப்பார்கள். அவருடைய எழுத்தை வாசகர்கள் படிக்க வேண்டிய ஆர்வம் கொள்வார்கள். அந்த எழுத்தை பரப்ப வேண்டும் என்ற ஆசையில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த வகையிலே சகோதரர் யாசிர் அரபத் ஹசனி சற்று வித்தியாசமான ஒரு எழுத்தாளர். அவரை எழுத்தாளர் என்று சொல்வதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்று சொன்னால், லால்பேட்டை மண்ணிலிருந்து வெகுஜன ஊடகமாக திகழக்கூடிய பெரிய பத்திரிகைகளிலே எழுதி தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்களிலே எழுத்தாளர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். ஊடகத்துறையிலே எழுதக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான் இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த எழுத்தாளர்கள் வெகு குறைவாக இருக்கிறார்கள். வெகுஜன பத்திரிகைகளிலே ஆக்கங்களை எழுதி வெளிக்கொணர்வது என்பது இன்றைய காலகட்டத்திலே மிகவும் சவாலான ஒரு விஷயம். ஆனால் அந்த சவாலான விஷயம் நம்முடைய மண்ணின் மைந்தர் அன்பு சகோதரர் யாசிர் அரபாத் ஹசனி அவர்களுக்கு அல்லாஹ் சாதாரணமாக வழங்கியிருக்கிறான். அவருடைய எழுத்து பல்வேறு மாநிலங்கள் கடந்து நாடு கடந்து தமிழ் வாசகர்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு எல்லாம் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பெரிய கண்ணியம் என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தனையோ எழுத்தாளர்கள் நம் ஊரிலே தோன்றி மறைந்திருக்கிறார்கள். இன்ஷால்லாஹ் வரும் காலங்களிலே உருவாக இருக்கிறார்கள். வரக்கூடிய காலங்களில் உள்ள எழுத்தாளர்களுக்கு ஒரு ஒரு முன்மாதிரி எழுத்தாளர் என்று சொல்ல வேண்டும். ஏறக்குறைய 6-7 ஆண்டுகள் அவரோடு அணுகி நெருங்கி பழகி இருந்த வகையிலே அவருடைய எழுத்து உண்மையாக இருக்கும். பொதுவாக எழுத்தாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை சில விஷயங்களிலே திணிக்க முயல்வார்கள். அதில் சற்று வேறுபட்டு இவர் சொந்த கருத்தை திணிக்காமல் யதார்த்தத்தை இலகுவாக விவரித்து எல்லோருக்கும் சென்றடைய நினைப்பவர். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் அவர் பிறந்த மண்ணை பற்றி மண்ணின் வரலாற்றை பற்றி தொகுக்க முனைந்து அதை சிறப்பாக தொகுத்து வழங்கியிருக்கிறார். அதுவும் நம்முடைய மண்ணை பற்றி, நம்முடைய ஊரை பற்றி, நம் ஊரினுடைய பாரம்பரியத்தை பற்றி, நம் ஊரின் மண்ணின் மனத்தை பற்றி, நம் ஊரின் விருந்தோம்பலை பற்றி,
நம் ஊர் மக்களின் இயற்கையான குணங்களை பற்றி எல்லாம் விழாவாரியாக எழுதியிருக்கிறார். இந்த நூல் இன்றைய இளைஞர்களுக்கு, இன்றைய தலைமுறையினர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வருங்காலங்களிலே இந்த நூல் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்கு முன்னர் லால்பேட்டையை பற்றி ஒரு சிறப்பான நூல் ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்னர் என்று கருதுகிறேன், சீர்மிகு லால்பேட்டை சிறப்பு மலர் என்று நம்முடைய மரியாதைக்குரிய தஃசீர் ஷாராவினுடைய ஆசிரியர் எம்ஐ முகமது அன்சாரி மன்பை ஹசரத் அவர்கள் எழுதி வெளியிட்டு, அது அன்றைய காலகட்டங்களுக்கு தேவையான தகவல்களை புதிந்திருந்து எல்லோர் கையிலும் இருந்தது, எல்லோர் இல்லங்களிலும் இருந்தது. இன்றைய காலகட்டத்திற்கு அந்த நூலிலே தேவையான தகவல்கள் இல்லை. ஏன் இல்லை என்று சொன்னால், அந்த காலத்திற்கு வரையில் நிகழ்ந்த சம்பவங்கள், அந்த காலங்கள் வரை ஊரினுடைய தேவைகள், ஊரில் நிகழ்ந்த ஊரில் இருந்த ஆளுமைகளை பற்றி விவரித்திருந்தார். அதற்கு பின், மிக நீண்டிக்கு பின் ஒரு நூலை சகோதரர் ஆசிரியர் அரஃபாத் ஹசனி அவர்கள் வழங்கியிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 25 ஆண்டு அல்லது 30 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஒரு நூல் தொகுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், வரலாறு அறியாத சமுதாயம் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள். நம்மை பற்றி, நம் ஊரை பற்றி, நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி, நம் ஊரின் கலாச்சாரத்தை பற்றி நாம் தான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதில் ஒன்றை நான் வலியுறுத்தி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த நிகழ்விலே ஊரினுடைய முக்கிய பிரமுகர்கள் இருக்கிறோம், ஊரினுடைய பேரூராட்சி மன்ற தலைவர் இருக்கிறார், ஊரின் மீது அக்கறை கொண்ட ஆளுமைகள் இருக்கிறீர்கள். நம் ஊரை, நம் ஊருடைய பாரம்பரியத்தை, கண்ணியத்தை கட்டி காப்பதற்கு நம்மால் இயன்ற எல்லா விதமான தியாகங்களையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் வெளியிலிருந்து நம் ஊரில் குடியேறி நம்முடைய கலாச்சாரத்தை கை வைத்து கலாச்சாரத்தை உடைக்கக்கூடிய சில சம்பவங்கள் தற்பொழுது நடக்க துவங்கியிருக்கிறது. அவைகளையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு நம் ஊருக்கும், நம் ஊரில் உள்ள தலைவர்களுக்கும், நம் ஊரில் இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கும் இருக்கிறது. அப்படி அதை கண்காணிப்பதன் மூலம் நம்மளுடைய வாழையடி வாழை என்று சொல்லக்கூடிய பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் நின்று துளங்கும். அத்தகைய பழக்க வழக்கங்களால் தீமைகள் இருக்காது என்பதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த நூலினுடைய அறிமுக உரையில் இதை சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இவர் தொகுத்திருக்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களும் ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்னர் என் வயதுடைய அவர்கள் சிறுவர்களாக இருந்த காலத்தில் நிகழ்ந்தவைகளை எல்லாம் கண்களிலே கோடிட்டு காட்டியிருக்கிறார். என் வயதை விட மூத்தவர்களுக்கு இவைகள் சாதாரணமாக இருக்கும். ஆனால் இன்னும் 10-15 ஆண்டுகளுக்கு பின்னர் வரக்கூடிய நம் ஊரனுடைய சிறார்கள், இளைஞர்களாக உருவெடுக்கும் பொழுது இதை படிக்கும் பொழுது அவர்களுக்கு புதுமையாக துளங்கும். அப்படிப்பட்ட புதுமைகள், ஊரனுடைய வளமைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் எதிர்கால சந்ததியினர்களுக்கு இத்தகைய எழுத்துக்கள் மூலம் மிக இலகுவாக பதிய வைக்க முடியும் என்பதை நல்ல நேரத்தில் நான் தெரிவித்து, இந்த நூலை நாம் பாதுகாப்பதோடு இந்த நூலை ஒவ்வொரு இல்லங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். நம் ஊரினுடைய இளைஞர்கள் இதை குறிப்பாக படிக்க வேண்டும். அப்படி படிப்பதனால் வருங்காலங்களில் நம்முடைய ஊருடைய கட்டமைப்பு எப்படி இருந்தது, எப்படி இருக்க வேண்டும், எப்படி நாம் தொடர்ந்து பொதுத்தளத்திலே பயணிக்க வேண்டும், இந்த ஊரினுடைய மானம் மரியாதையை எப்படி கட்டி காக்க வேண்டும் என்கிற உணர்வுகள் இயலோங்கும் என்பதை நான் என்னுடைய அவாவாக தெரிவித்துக் கொண்டு, இந்த நூலை ஆசிரியரோடு சேர்ந்து நாம் பரப்பக்கூடிய பணியிலே நம்மையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த வகையில் நமக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த நூலை வாங்கி பரிசளிக்கலாம். நம்மளுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாங்க சொல்லி தூண்டலாம். அத்தகைய பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்று நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, எளியவனுக்கும் அறிமுக உரை வழங்கியமைக்கு நூலுடைய ஆசிரியர் அரஃபாத் ஹசனி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையாக இந்த நூலின் அறிமுக உரையையும், ஊருடைய வரலாறு எந்த அளவுக்கு காக்கப்பட வேண்டும் என்பதையும்,
மிக சுருக்கமாக அதுவும் தெளிவாக எடுத்துரைத்த அருமை சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க நூல் ஆசிரியர் சகோதரர் ஏஹெச் நஜீர் அகமது அவர்களை ஒரு 5 நிமிடம் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்ததாக அபுதாபி லால்பேட் ஜமாத்தின் தலைவர் சிஎம் அப்துல் மாலிக் அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாலிக் பாய் கொஞ்சம் அன்பில் பண்ணிக்கோங்க பாய். மாலிக் பாய் சவுண்ட் கேக்குதுங்களா? ஆ கேக்குது பாய், சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். லால்பட்டி என்னும் ஜூம் மீட்டிங்ல அனைவரும் வருகை தந்திருக்கூடிய அனைவருக்கும் எனது அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நண்பர் சகோதரர் யாசிர் மதனி அவர்கள் தன்னுடைய லால்பேட்டையினுடைய சரித்திர வரலாறுகளை அவர் மிக அழகாக எடுத்துரை எழுதியிருக்கிறார். ஆனால் நூலை நான் படித்ததில்லை. இன்ஷா அல்லாஹ் அது விரைவில் கிடைக்கும் என்று நம்புகிறேன். ரஹ்மான் சகோதரர் ரப்பானி அவர்கள் மிக அழகாக எடுத்துரைத்தார். நாம் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. மிக அழகாக அவர் எல்லா விஷயங்களையும் மிக சிறப்பான முறையிலே மதனி அவர்கள் எழுதியதை மிக சிறந்த முறையில் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் வரக்கூடிய காலங்களிலே நாவல் நம்முடைய நாளிதழ்களிலே மிக சிறப்பாக எழுதி கொண்டிருக்கிறார். சமூக வலைத்தளங்களிலும் அவர் மிளகாக எழுதி கொண்டிருக்கிறார். இது போல நம்முடைய சமுதாயத்தினுடைய மக்களுடைய திசை திருப்பாமல் நோக்கத்தோடு நாம் எதை நோக்கி செல்ல வேண்டுமோ அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்ற கண்ணோட்டத்தை நாம் மேல் மேலும் அவர் மதனி அவர்கள் எடுத்துரைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் படிப்புகளிலும் சரி வாழ்க்கையிலும் சரி நம்முடைய லால்பேட்டையினுடைய மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் அறிந்த ஊர் ஜாமியானுடைய மிக சிறந்த வரலாறு படைத்த நம்முடைய ஊர் எத்தனையோ ஆலிம்களும் பெரும்ப ஆலிம்களும் மறைந்து இருக்கிறார்கள். மாலிக் பாய் உங்க வந்து திரும்ப மியூட் ஆயிடுச்சு பாய், சாரி பாய். என்னங்க? மிக சிறந்த எழுத்தாளராகவும் சமூக நாளிதழ்களிலும் நாளிதழ்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் மேலும் மேலும் அவர்கள் எழுத்துக்கள் வளர்வதும் அவருடைய எழுத்துக்கள் மேன்மேலும் வளர்ந்து நாட்டு மக்களுக்காகவும் நம் சமுதாய மக்களுக்காகவும் எல்லா அனைத்து மத ஜாதியின் மக்களுக்காகவும் அவர்கள் அவருடைய எழுத்து போய் சேர வேண்டும். அவர்கள் மேன்மேலும் எழுதி மேன்மன் மக்களுக்கு நல்ல உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மிக்க நன்றி சிம் அப்துல் மாலிக் பாய் அவர்களே. நிகழ்ச்சியின் அடுத்ததாக துபாய் லால்பேட்டை ஜமாத்துடைய தலைவர் எம்ஏ ஆசிக் அலி அவர்கள் 2 நிமிடம் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆசிப் பாய் கொஞ்சம் அன்வீட் பண்ணிக்கோங்க பாய். சொல்லுங்க பாய். எனக்கு அன்மீட் பண்ணிருக்காங்க, அதுக்கு இது பண்ணிடுங்க. சல்மான் கமிட்டா இருக்கு, அதான் அதான் ஆசிக் போய் அன்மீட் பண்ணிக்கோங்க பாய். இப்ப பண்ணிக்கோங்க பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
லால்கான் பேட்டை என்னும் லால் பேட்டை இந்த வரலாறு நூலை நான் வாசித்தேன், எண்ணற்ற முயற்சியற்றேன். இந்நூலில் லால்பேட்டையின் வரலாறு நமது வரலாறு, நாளை பேச போகும் வரலாறு, நமது கரங்களில் தவழும் வரலாறு. தம்பி யாசர் சல்மான் வடிவமைக்கப்பட்ட எடுத்துக்கொண்ட முயற்சியின் வரலாறு, நிஜாமுத்வா என்னும் என்ற நசீர் ஜானின் வரலாறு, அதாவது லால்பேட்டை லால்கான் பேட்டை உதயமான வரலாறு, முதல் பெரிய பள்ளிவாசல் மதரசா மம்பௌல் அன்வர், நம்ம ஊரில் நடக்கும் பட்டமளிப்பு விழா, கல்யாண வைபோகங்கள், ஊரின் பரோட்டா, பள்ளிக்கூடம், வெற்றிலை கொடிக்கால் என்று தொடங்கி நமது சிறு வயது விளையாட்டு நம் கண்முன் திரையிட்ட வரலாறு, இறுதியில் நமது ஊருக்கு சேவை செய்த வெளிநாட்டு அமைப்புகள், சங்கங்கள் மற்றும் உலமாக்கள், ஏனைய பெரும் தலைவர்கள் என்று பட்டியலிட்ட குடித்த இந்த வரலாறு என் மனம் மகிழ்ந்தேன். யாசிரின் இன்றைய இந்த வரலாறு நாளை பேச போகும் வரலாறு. மேலும் அவன் நிறைய படைப்புகளை படைக்க வல்ல இறைவனிடம் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மிக்க நன்றி ஆசை கல்யாண அவர்களே. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க மௌலவி ஏ முகமது இனாயத்துல்லா, ராஃபிக் ஃபயாஜி, தலைவர் ஜே எச் நர்சரி பிரைமரி பள்ளி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இணையத்துல போய் நீங்க எந்த ஐடியில் இருக்க சொல்லுங்க போய். அவங்க லைன்ல இல்ல நினைக்கிறவங்க. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வாழ்த்துறையை இமாம் கஸாலி மெட்ரிக் பள்ளியின் ஆசிரியர், அபுதா ஜால்படி ஜமாத்துடைய முன்னாள் உறுப்பினர் எம் நஜிபுல்லா அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நஜிபா பாய் அன்மியூட் பண்ணி பேசுங்க பாய். பாய் உங்க மொபைல்ல அன்மியூட் பண்ணிக்கோங்க பாய், வாய்ஸ் கேட்கல பாய். இல்ல உங்க கீழே அங்க கிளிக் பண்ணுங்க பாய், அன்மியூட் பண்ணுங்க பாய். நான் ஓகே இப்ப பேசுங்க பாய். கேக்குதுங்களா இப்போ? கேக்குது பாய். சிறப்பு மிகுந்த இந்த நகை இந்த நிகழ்ச்சியை பின்பற்றி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் யாசிர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த முயற்சியை தூண்டும் போது சில தகவல்களை என்னிடம் கேட்டார். இந்த முயற்சியை செய்து முடிக்கக்கூடிய மிக பொருத்தமான ஒரு மனிதர் என்பதை நான் அப்போதே தெரிந்து கொண்டேன். எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆர்வத்தோடு விசாரித்தார். வருடங்களை குறித்து நம்முடைய ஊரையுடைய சரித்திரத்தை வெளிக்கொணர்த்த முயற்சி என்பது இதுவரையில் நான் இது நடக்கவில்லை. நான் லால்பேட்டை அபுதாபி ஜமாத்துக்கு ஒரு கட்டுரை எழுதுறதுக்காக வேண்டி, ஒரு சின்ன கட்டுரை தான், அந்த கட்டுரை எழுதுறதுக்காக வேண்டி ஒரு முயற்சியை செஞ்சேன். அது வந்து வருஷ வாரியா இருக்குங்கிறதுக்காக நான் அதை முயற்சி எடுக்கும் போது அதுல உள்ள பெரிய கஷ்டம் பெரிய சிரமத்தை எல்லாம் இப்போ பார்த்திருப்பாரு. ஆனா 25 வருஷத்துக்கு அச்சாரி அவர் முயற்சி செஞ்சாங்க. அந்த முயற்சி உறுதுணையா இருந்தேன். அதே சமயம் இவ்வளவு நாள் கழிச்சு இன்னும் சில தகவல்களோட வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யாசிர ரொம்ப மிரட்டிட்டாங்க.
தன்னுடைய பேச்சு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா 20 வருஷத்துக்கும் 25 வருஷத்துக்கும் முன்னால உள்ள விஷயங்களுக்கும் இப்ப யாசிர் தொகுத்திருக்கிற விஷயங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, நிறைய முன்னேற்றங்கள், நிறைய புதிய தகவல்கள் எல்லாம் சேர்ந்துருக்கு. இது இன்னமும் ரப்பானி சொன்ன மாதிரி இன்னொரு 20-சில வருடங்கள்ல வேற ஒரு மலர் வரணும் அப்படிங்கிற அவசியமும் நிச்சயமா அதுக்குரிய அவசியங்கள் இருக்கு. என்ன காரணம்னா தகவல்கள் இன்னும் ஏராளமா இருட்டுல இருக்குது, அதுல இறங்கி அதை கலெக்ட் பண்றவங்களுக்கு தான் அது கிடைக்கும். கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட 20 வருஷமா நடந்திருக்கிறதா சரித்திரம் இருக்குது. ஆனா அந்த சரித்திரத்துக்கு இடையில ஒரு சரித்திரம் உள்ளார இருக்குது. என்னன்னா நம்ம ஊரை நம்ம ஊருக்காக வேண்டி துவக்கத்தை முயற்சிகளை ஆரம்பிச்ச அன்வருத்தீன் கான் ஆற்காடுடைய நவாப், அவர் வந்து நம்ம ஊர்ல கட்டுமான பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு போர்ல சந்தா சாஹிப் போல ஒரு போர்ல ஈடுபடுறார். போர்ல ஈடுபட்டு அந்த போர்ல அவர் கொல்லப்படுறாரு. அவருடைய மகன் நவாப் அலி முகமது அலி வாலாஜா திருச்சிக்கு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே நம்ம ஊர்ல பணிகள் ஆரம்பிச்ச பிறகு நடக்குது. அப்ப அந்த காலங்கள்லாம் நம்ம ஊர்ல துவக்க பணிகள்லாம் அப்படியே கிடந்திருக்கிறதா ஒரு இது இருக்கு, ஆனா எந்த விளக்கமும் இல்லை. அதுக்கப்புறம் படைபலத்தை கொண்டு முகமது அலி வாலாஜா திரும்பவும் அவருடைய ஆற்காட்டுடைய ஆட்சியை பிடிச்சி அதுக்கு பிறகு லால்கானை வச்சுக்கிட்டு செஞ்சிருக்கிறார். இதுல நம்ம வந்து தோண்ட வேண்டிய நிகழ்ச்சிகள் உண்மைகள் எல்லாம் ஏராளமா இருக்குது. அதெல்லாம் அதுக்குரிய வாய்ப்புகளும் அதுக்குரிய கருவிகளும் இனிமே வரும்போது அதையும் நிச்சயமா யாராவது யாசிர் மாதிரி உற்சாகம் உள்ள ஒரு மனிதர் அதையும் செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மிக அழகாக இந்த நூலை தொகுத்திருக்கிறார். கிட்ட எந்த செய்தியும் விடாத அளவுக்கு அத்தனை தெளிவாகவும் அத்தனை அழகாகவும் படிப்பதற்கு விறுவிறுப்பாகவும் மிகவும் எல்லா இதுவும் ஷார்ட்டா சின்ன சின்னதா இருக்கிறதுனால ரொம்ப அளிப்பே இல்லாத ஒரு நிலவரத்தை அது ஏற்படுத்துது. அடுத்து என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை ஏற்படுத்துது. இந்த பணியை செஞ்ச யாசிரை மனமாற பாராட்டுகிறேன். அவருக்கு இன்னும் அல்லாஹ் இந்த துறையிலே பல்வேறு திறமைகளை கொடுத்து அவர் இன்னும் பெரிய பல சாதனைகளை செய்ய வேண்டி துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அலமதுல்லா நஜிபுல்லா பாய், அலமதுல்லா ரொம்ப சிறப்பாக உங்களுடைய கருத்துக்கள் முன் வச்சிங்க தலைமை வாழ்த்துறையில். அதுலேயும் வந்து ஒரு கோரிக்கை மாதிரி இன்னும் நம்முடைய வரலாறு வந்து இன்னும் ஆழமாக அதை படித்து உருவாக்க வேண்டும்ங்கிற கோரிக்கை வச்சிங்க. வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், வரலாற்று ஆசிரியராக இருந்தாலும் யாரோ ஒருவர், இல்லைன்னா இதே நம்முடைய நண்பர் ஆசிரியர் இவரே வந்து முன்னெடுத்து செய்யணுங்கிறத கேட்டுக்கொண்டு, ஏன்னா அதில் நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் நம்முடைய வரலாறுல வந்து விடுபட்டிருக்கு, இல்லைக்கா அது மறக்கப்பட்டிருக்கு சொல்லலாம். அதை நம்ம இப்போ லால்பேட்டு லால்கான் ஜாமியா மசி இருக்கக்கூடிய பகுதி வந்து கொல்லிமலை மேல் பாதி தான் இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் லால்பேட்டைங்கிறது இந்த கொத்தவாளத்திற்கு இந்த பக்கத்து தான் லால்பேட்டைங்கிறது பதிவில் இருக்குது இது வரைக்கும். அதோடைய உண்மையான காரணம் என்னங்கிறது அது சகோதரர் அறிவு ரொம்ப முயற்சி பண்ணார் போயிட்டது, அதுக்குள்ளே ஒரு சரியான ஒரு வரலாறு கிடைக்கல. லால்கான் ஜாமியா மசிதுங்கிற பகுதிக்கு ஏன் லால்பேட்டைங்கிற பேர் இல்லைங்கிற கேள்வி இது வரைக்கும் இருக்குது. கொல்லிமலை மேல் பாதி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது வரைக்கும். அதே மாதிரி நம்மளோட ஊரில் வாழ்ந்த முன்னோர்களுடைய பல பேருடைய வரலாறுகளும் அதே மாதிரி நம்ம ஒன்று மறந்துட்டுருக்கோம், இல்லை மறதியில் விட்டுட்ருக்கோம். பெரிய பள்ளிவாசலில் இருந்த ஒரு கல்வெட்டு இருக்கும், அது அந்த கல்வெட்டு கூட இப்போதைக்கு இல்லை, அது அந்த டைல்ஸ் போட்டு மேலே மூடிட்டாங்க. முன்னாடி இந்த தண்ணி டேங்கில் இருந்த கல்வெட்டுகளும் இப்போ இடிக்கப்பட்டு அது மாதிரி பல விஷயங்கள் நம்மளே நம்ம பல விஷயம் இழந்துட்டோம். அப்படி ஒவ்வொரு தலைமுறையை விட்டுட்டு வரது வந்து நம்மளுடைய ப்ராப்பர் வரலாறு என்னங்கிறதும் சில வரக்கூடிய நபர்கள் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி எடுக்கணுங்கிறதையும் கேட்டுக்கொண்ட இந்த இடத்துல. அடுத்ததாக நிகழ்ச்சியின் அடுத்து வரவேற் வாழ்த்துறையை மௌலவி முகமது ஃபாஹிம் ஹசனி ஃபாஜில் மன்பயி, கடலூர் மாவட்டம் பொதுச் செயலாளர், ஆல் இந்தியா இமாம் கவுன்சில் அவர்கள் நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஃபாஹிம் கொஞ்சம் நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கோங்க கொஞ்சம்.
ஆண்ட்ராய்டு ப்ளூ அப்படின்னு போட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கேக்குதா ஜி? ஆ ஓகே கேக்கு சொல்லுங்க. மாஷாஅல்லாஹ். தால்கான்பேட்டை எனும் தால்பேட்டை என்ற நூலை எழுதிய மௌலானா யாசிர் ஹசனி அவர்கள் என்னுடைய உஸ்தாதாக இருக்கிறார்கள். நூலுக்கு வாழ்த்துரை சொல்வதற்குண்டாக என்னுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய இந்த நூலின் ஆசிரியருக்கு நான் வாழ்த்து கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் இமாம் கசாலியில் படிக்கும் பொழுது 6 வகுப்பிலே யாசிர் ஹசனி அவர்கள் உஸ்தாதாக இருந்தார்கள். அரபி பாடத்தை நடத்தி கொடுத்தார்கள். அதே போல காலையிலே குரானை மனப்படம் செய்யக்கூடிய அந்த பாடசாலையை அவர்கள் தான் முதன் முதலாக உருவாக்கி தந்தார்கள். இமாம் கசாலியிலே இஃசுடைய பாடத்திட்டத்தை அப்பொழுதே உருவாக்கி கொடுத்தார்கள். நான் 7 வகுப்பு படிக்கும் பொழுதே 30 ஜூசு அந்த 30 ஜூசு முழுவதையும் அந்த ஒரு ஜூஸை மௌலானா அவர்கள் தான் எனக்கு மனப்படமாக்கி கொடுத்தார்கள். எனக்கு மனப்படம் செய்வதற்காக முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாம அவங்க மார்க்கத்துடைய விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் அவங்க எழுதும் பொழுதும் அவங்களை பார்க்கும் பொழுதும் மக்களோட சேவை செய்யக்கூடியதாக எப்பொழுதுமே ஒரு இளைஞர் பட்டாளத்துடன் இருப்பாங்க. நான் 8வது 9வது படிக்கக்கூடிய அந்த வாலிப சிறு வயதுல மௌலானா அவர்களை பார்க்கும் பொழுது இளைஞர்கள் சூழ்ந்திருப்பாங்க. அப்போ அதுவே நமக்கு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அதன் பிறகுதான் நம்ம மதரசாக்கு போகும் பொழுது உஸ்வத்துன் ஹசனான்னு சொன்னாலே ஹசனி மதரசான்னு சொன்னாலே அது மற்ற ஆலயங்கள் எல்லாம் விட ஒரு தனித்துவமாக காண்பிக்கிறதுக்கு யாசிர் மௌலானா அவர்கள் எல்லாம் முன்னுதாரணமாக இருந்தாங்க. அந்த வகையில என்னுடைய ஆசிரியர்களுக்கு தனிப்பட்ட முறையில நான் வாழ்த்துரை கொடுத்துக்கிறேன், வாழ்த்து செலுத்திக்கிறேன். அடுத்து கிதாபை திறந்தும் பொழுதே எங்களுக்கெல்லாம் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி என்னன்னு சொன்னா எங்களுடைய உஸ்தாது அப்துல் ரஹீம் ரஷாதி அவர்களுக்காக இந்த கற்பனம் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம ஹசனிங்கிற முறையில உஸ்வத்துன் ஹசனால நம்ம யாசிர் ஹசனி அவங்க படிச்ச அதே மதரசால ஓதணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உறவு முறையும் நமக்கு இந்த புத்தகத்தின் மூலமாக திறக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. அதே போல இந்த நூலை லால்கான்பேட்டை என்னும் லால்பேட்டை என்ற நூலை தொகுத்தது வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இந்த மக்கள்கிட்ட வந்து நீங்க இந்த நாட்டை விட்டு வெளியாகுங்க, உங்க ஊரை விட்டு வெளியாகுங்க, நீங்க சொல்லி பாருங்க, அவங்க வெளியாக மாட்டாங்க என்பதாக ஒரு ஊருடைய மக்கள் அந்த ஊரின் மீது எவ்வளவு பிரியமாக இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன் வசனத்துல ஒரு வசனத்துல குறிப்பிட்டு காட்டுறான். அதே மாதிரி அரபி சொலவடையில ஹுப்புல் வத்தனி மினல் ஈமான் என்பதாக அரபுகள்கிட்ட ஒரு பழமொழி இருக்கு. ஊரை பிரியப்படுவதற்கு அது ஈமான்ல அஹ்லாக்குல நறுகுணங்கள்ல ஒரு பகுதி என்பதாக சொல்லப்படுது. அதன் அடிப்படையில நம்ம லால்பேட்டைக்கு உள்ள ஒரு தனி சிறப்பு என்னன்னு சொன்னா ஊர்ல உள்ள சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் எல்லோருமே லால்பேட்டைன்னு சொன்னா ஒரு பெருமிதம் உண்டாகும். எத்தனையோ ஊருக்காரங்க இருக்கிறாங்க, நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுதும் சரி, வெளியூர்ல நம்ம ஓதும் பொழுதும் சரி, வெளியூர்ல பணியாற்றும் பொழுதும் சரி, அங்க உள்ள அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த ஊரை ஏனோதானோ என்பதாகத்தான் நினைச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க பெருமையாக நினைச்சிருந்தாலும் ஆனா நமக்கு லால்பேட்டை என்று சொல்லும் பொழுது ஒரு தனி கம்பீரம் ஒன்று உண்டாகும். நம்ம எங்க போனாலும் லால்பேட்டை அப்படின்னு சொல்றதுல ஒரு தனிவிதமான ஒரு கர்வம் நமக்கு உண்டாகும். அல்லாஹால லால்பேட்டைக்கு அப்படி ஒரு சங்கையை உருவாக்கி கொடுத்துருக்கிறான், அப்படி ஒரு கண்ணியத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறான். நபி அவங்க தங்களுடைய மக்காவுடைய ஊரை அவ்வளவு நேசிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. நபி அவங்க மக்காவை விட்டு வெளியே வரும் போது அந்த மக்காவை பார்த்து திரும்பி சொல்லுவாங்க, மா தியபக்கி, நீ எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிற, நீ எவ்வளவு சுகந்தமாக இருக்கிற, உன்னை விட்டு நான் எப்படி வெளியே போவோம் என்பதாக நபி அவங்க அவ்வளவு மன கஷ்டப்பட்டு தான் வெளியாகக்கூடியவங்களா இருந்தாங்க. சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய ஊரை விட்டு வெளியே போறதற்காக முஹாஜிரீன்கள் என்பதாக சொல்வதற்கு தங்களுடைய ஊரை அர்ப்பணம் செஞ்சதுக்கு தான் அல்லாஹாலா மிக அல்லாஹாலா அவங்களை மேல ஓங்கி வச்சிருக்கிறான், அவங்களுக்கு நல்ல சிறப்புகளை கொடுத்துருக்கிறான். ஆக ஊர் என்பதும் ஊரை சார்ந்து அந்த மக்கள் இருப்பதும் ஊருக்காக தங்களை அர்ப்பணிக்கிறதும் ஊரை பிரியப்படுறதும் ஊருக்காக பலவிதமான யோசனைகளை சிந்தனைகளை செய்யறதும் ஈமான்ல நம்மளுடைய அஹ்லாக்குல ஒரு குணமாக நறுகுணமாக இருக்கு. அந்த அடிப்படையில நமக்கெல்லாம் அந்த உணர்வுகளை ஏற்படுத்தி தரக்கூடிய விதமாக இந்த லால்பேட்டை எனும் லால்கான்பேட்டை என்ற ஊர் நமக்கு
சிறந்த முறையில இருந்துட்டு இருக்கு. அந்த அந்த உணர்வை ஊட்டக்கூடியதாக இருக்கு. அந்த விதத்துல பார்க்கும் பொழுது இந்த வேறு புத்தகங்கள் அடுத்தடுத்து வர வேண்டும் என்பதாகவும், இந்த புத்தகங்களிலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் அடுத்து வரக்கூடிய சமூகத்திற்கும் அடுத்து வரக்கூடிய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு யாசிர் மௌலானா அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த போன்ற உலமாக்களுக்கும் இதே போன்ற கருத்துடைய சமூக ஆர்வலர்களுக்கும் ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதை கூறி என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். வாஃபிருதாவானின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், மிக்க நன்றி மௌலவி முகமது ஃபாஹிம் அவர்களே. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வாழ்த்துறையை இன்னும் இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள். அதன் பிறகு மௌலவி எம்ஐ முகமது அன்சாரி, அதன் பிறகு நம்முடைய நாட்டு பேராட்சி மன்ற தலைவர் ஹாரிஸ் அவர்கள், அதன் பிறகு நூல் வெளியீட்டு இல்லாவை நம்முடைய நிகழ்ச்சியின் தலைவர் மௌலா மௌலி சைஃபுல் ஆஜித் அவர்கள் தொடர்ந்து வழங்குவார்கள். இதன் தொடர்ந்து நிகழ்ச்சியின் அடுத்ததாக யு சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் இரண்டு நிமிடம் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சல்மான், கொஞ்சம் அன்பிட் பண்ணிக்கோங்க. ஆ, தமிழ் இருக்கு பாருங்க, கீழே 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 வாங்க. அதான் அதான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அருள் அன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகின்றேன் அல்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் ஈர் உலகத்தின் ஒப்பற்ற தலைவர் ரஹமத்துல்லில் ஆலமீன் ஷஃபீஉல் முதனிபின் சையீதுல் கவுனைன் சர்தாரே ஆலம் சர்க்காரே மதீனா எம்பெருமான் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹும் மசல்லி அலா சையீதினா முகம்மது வாலா ஆலி சையீதினா முகம்மது உபாரிக் வசல்லிம் அலை. லால்கான் பேட்டை எனும் லால் பேட்டை என்கின்ற நூல் வெளியீட்டு விழா லால் பேட்டை ஜாமியா எஸ் ஏ சைஃபுல்லா ஹசரத் கிபுலா அவர்களுடைய தலைமையிலே சீரும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இத்தகைய இனிய விழாவிலே லால்பேட்டையைச் சேர்ந்த சகோதரர்கள் மண்ணின் மைந்தர்கள் நூலின் ஆசிரியருக்கும் லால்பேட்டைக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான பெருமக்களே, ஏறத்தாழ 25 ஆண்டுகள், சரியாக சொல்ல போனால் 28 ஆண்டுகள், 1994 இதே லால்பேட்டையை சார்ந்த இரு ஆலிம் பெருமக்கள் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி எம்ஒய் முகமது அன்சாரி ஃபாசில் மன்பை ஹஸரத் அவர்களும் அவருடைய சகோதரர் மௌலானா மௌலவி எம்ஒய் அப்துல் அலீம் சித்திக் மன்பை ஃபாசில் மன்பை ஹஸரத் அவர்களும் லால்பேட்டையினுடைய வரலாற்றை மிக தெளிவாக அற்புதமாக வெளிக்கொணர்ந்தார்கள். அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்முடைய தலைமுறையினர் லால்பேட்டையினுடைய வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சகோதரர் யாசிர் அரஃபாத் அசனி அவர்கள் ஏறத்தாழ 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நூலை உருவாக்கக்கூடிய பணியிலே அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட பொழுது அமீரகத்திலே இருந்த காலகட்டத்திலே நம்மிடத்திலும் சில ஆலோசனைகளை எல்லாம் கேட்டார். லால்பேட்டினுடைய வரலாறு முழுமையாக கிடைக்கப்பெற வேண்டும், பல்வேறு சந்தேகங்கள் அந்த வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்றன, சில கேள்விகளுக்கு விடையளிக்க முடியாத பல்வேறு குழப்பமான சூழ்நிலைகள் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்றன, அவைகளெல்லாம் முழுமையாக அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு குழப்பங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு இந்த சமூகத்திற்கு லால்பேட்டை மண்ணிற்கு வரலாறு தெளிவாக பதியப்பட வேண்டும் என்கின்ற பேராவல் கொண்டிருந்த சகோதரர் யாசிர் அரபத் அசனி அவர்கள் நம்மிடத்திலும் சில கோரிக்கைகள் சில வேண்டுகோளை முன்வைத்தார். அதன் அடிப்படையிலே லால்பேட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய குமராட்சி பாலத்திலே நாம் சில ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டோம். லால்பேட்டை சம்பந்தப்பட்ட வரலாறு அங்கே ஏதாவது கல்வெட்டிலே பதியப்பட்டிருக்கின்றதா என்பதை பார்த்தோம். பழைய பாலத்திலும் இல்லை, புதிய பாலத்திலும் இல்லை. அதற்கு அடுத்ததாக குமராட்சியிலிருந்து 1 கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய லால்பேட்டையிலிருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய பாலம், அந்த பாலமும் ஆங்கிலேயர் காலத்திலேயோ அல்லது சுதந்திர இந்தியாவிலேயோ கட்டப்பட்ட பாலம்,
அது நவாப்களுடைய ஆட்சியின் கீழ் கட்டப்பட்ட பாலம் அல்ல. இப்படி நம்முடைய வரலாறுகள் தொடர்ந்து மறைக்கப்பட்டிருக்கின்றது அல்லது மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றது. வரலாறு தெரியாத சமுதாயம் வரலாறு படைத்ததாக சரித்திரம் இல்லை. அத்தகைய வரலாறு தெரியாத சமுதாயம் வாழ்ந்ததாகவும் வரலாறு இல்லை. எனவே லால்பேட்டினுடைய வரலாற்றை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு பேர் ஆவலின் அடிப்படையில் தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய ஆற்காடு நவாபினுடைய அந்த ஆற்காட்டினுடைய இளவரசராக கடைசி இளவரசராக இருக்கக்கூடிய நவாப் முகமது அலியா அல்லது அப்துல் அலியா என்று தெரியவில்லை, அவரை சந்திக்க வேண்டும். அவரை யார் மூலமாக சந்திக்கலாம் என்று அவர் என்னிடத்தில் ஆலோசனை கேட்ட பொழுது சகோதரி ஃபாத்திமா முசஃபர் அவருடைய பெயரை நான் முழுமுடிந்தேன். ஆனால் காலத்தின் துரதிருஷ்டவசம் என்னவானது என்றால் தேர்தல் காலம் கடந்த 2021 தேர்தல் காலம் சகோதரி ஃபாத்திமா முசஃபர் அவர்களையும் நம்மால் தொடர்பு கொள்ள இயலவில்லை. அருமை ஆற்காடு இளவரசர் மரியாதைக்குரிய அப்துல் அலி அவர்களையும் நம்மால் தொடர்பு கொள்ள இயலவில்லை. அவரை தொடர்பு கொண்டிருந்தால் கூட லால்பேட்டினுடைய வரலாறு முழுமையாக இந்த நூலின் மூலம் வெளியாக்கப்பட்டிருக்கலாம், மக்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கலாம். அது இல்லாமல் போனது நமது ஊருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலைதான். இன்னொன்றையும் நூலாசிரியர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏறத்தாழ 1 முதல் 86 தலைப்புகளிலே லால்பேட்டினுடைய வரலாற்றை தொடராக அவர் தொகுத்தளித்திருக்கின்றார். ஒவ்வொரு நூலை பொறுத்தவரை ஒரு உதாரணத்திற்கு ஆளுமைகள் என்றால் அந்த ஆளுமை என்பது டைட்டிலாக வர வேண்டும். அந்த ஆளுமைகளுக்கு கீழே யாரை நாம் பற்றி எழுத போகின்றோமோ அவர்களுடைய பெயர்கள் அங்கு சப்டைட்டிலாக வர வேண்டும். இதையும் நூலாசிரியர் அவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அருமைக்குரிய நூலாசிரியர் அவர்கள் யாசர் அராபத் என்கின்ற பெயரை உடையவர். யாசர் அராபத்துகள் வரலாற்றிலே தோல்வியடைந்ததாக வரலாற்றிலே இடிவடைந்ததாக சரித்திரம் இல்லை. இந்த யாசர் அராபத் அசனி அவர்களும் நிச்சயமாக லால்பேட்டினுடைய வரலாற்றிலே தனக்கென தனி ஒரு இடத்தை நிச்சயம் பிடிப்பார் என்பதில் எல்லளவும் சந்தேகமும் இல்லை. இந்த நூலிலே ஏறத்தாழ லால்பேட்டினுடைய வரலாறு என்று ஆரம்பித்து லால்பேட்டியில் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் வரை மிக சிறப்பாக தொகுத்தளித்திருக்கின்றார். இன்னன்றையும் நான் நூலாசிரியர் அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஜமியத்துல் உலமா சபையை நீங்கள் முன்னர் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள், அதில் எங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. நகர ஜமாஅத்துல் உலமா சபையும் நீங்கள் முன்னமே குறிப்பிட்டிருக்கின்றீர்கள், அதிலும் எங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஆனால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை நீங்கள் கடைசியாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். முஸ்லீம் லீக் ஆரம்பிப்பதற்கு இந்த இரண்டு உலமாக்கள் சபையும் ஆரம்பிப்பதற்கு முன்னரே அகில இந்திய முஸ்லீம் லீக் இந்த மண்ணிலே உருவாக்கப்பட்டது. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய துவக்கத்திற்கு பிறகுத்தான் ஜமாஅத்துல் உலமா சபையும் உருவாக்க பெற்றது என்கின்ற ஒரு கூடுதல் தகவலையும் இந்த நல்ல நேரத்திலே இங்கே பதிய வைத்துக் கொண்டு அருமைக்குரிய யாசிர் அரபாத் அசனி அவர்கள் நூலை தந்திருக்கின்றார். அவர் பல்வேறு ஆக்கங்களை அமீரகத்திலே உள்ள தினத்தந்தி பத்திரிகையிலே தொடர்ந்து எழுதி வருகின்றார். அவருடைய பதிப்புகளை ஊடகங்களிலே பதிவு செய்து வருகின்றார். அவருடைய அந்த பதிவுகளை அவருடைய அந்த சமூக நலன் சார்ந்த மார்க்கம் சார்ந்த அந்த பதிவுகளை எல்லாம் நாம் தொடர்ந்து படித்து வருகின்றோம். நிறை குறைகளை அவரிடத்திலே நேரடியாகவே சொல்லி வருகின்றோம். அவரை வாழ்த்துகின்றோம், அவரை பாராட்டுகின்றோம். அருமைக்குரிய மரியாதைக்குரிய யாசிர் அராபத் அசனி அவர்களுக்கு இன்னொரு வேண்டுகோளையும் நான் இந்த நல்ல நேரத்திலே வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ் வெகுஜன ஊடகமாக இருக்கக்கூடிய நாளிதழ்களெல்லாம் உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து எழுதி வருகின்றீர்கள். தமிழ் முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரே நாளிதழாக இருக்கக்கூடிய மணிச்சுடர் நாளிதழிலும் உங்களுடைய ஆக்கங்கள் வெளிவர வேண்டும். உங்களுடைய ஆக்கங்கள் வெளிவந்து அது சமூகத்திற்கு பயன் தர வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளையும் வைத்து சகோதரர் யாசிர் அரபாத் அசனி அவர்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எழுத்தாற்றலையும் பேச்சாற்றலையும் அதிகமாக்கி தருவானாக என்று இளமிடத்திலே பிரார்த்தித்தவனாக என்னுடைய வாழ்த்துரை நிறைவு செய்கின்றேன். ஒமா அலைனா இல்லல் பலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அருமை சகோதரர் யூ சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் அருமையான வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் அடுத்ததாக எம்ஜே ஃபத்தஹுதீன் தலைவர் அரசின் மேல்நிலை பள்ளி லால்பேட்டையுடைய பெற்றோராசிரியர்கள் தலைவர் எம்ஜே ஃபத்தஹுதீன் அவர்கள் 2 நிமிடம் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரொருளால்
அருமை சகோதரர் யாசர் அரபாத் ஹசன்யா அவர்கள் லால் கான்பேட்டை எனும் லால்பேட்டை மலரை இன்று வெளியிடுகிறார்கள். அதில் நானும் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 1994 நமது ஊரின் சிறப்பை பற்றி ஒரு மலர் வெளியிடப்பட்டது. முகமது அன்சாரி ஆலிம் அவர்களும் அவருடைய சகோதரர் அவர்களும் வெளியிட்டார்கள். அதை பற்றி இன்று பேசிய அனைவர்களும் பேசினார்கள். 25 பழமையானாலும் அந்த மலரை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அதே போன்று லால்கான் பேட்டை எனும் லால்பேட்டை மலர் 25 பிறகும் வரக்கூடிய சந்ததிகள் இதை பேசுவார்கள். காரணம் என்னவென்றால் நமது வரலாறுகள் மிக சிறப்பாக உள்ளது. இந்த மலரை நானும் படித்து பார்த்தேன். மிக சிறப்பான வரலாறுகள் அதில் பதியப்பட்டிருக்கிறது. இந்த 25 முன்பு மலரில் சில விஷயங்களை நான் படித்தேன். அதன் பிறகு சில உண்மையான சில விஷயங்களை இந்த மலரில் நான் கண்டு கொண்டுள்ளேன். இது போன்ற நமது வரலாறுகள் அழியப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். நமது லால்பேட்டையில் பல இடங்களில் நமது வரலாறுகள் அழிக்கப்பட்டு விட்டது, அழிந்து கொண்டும் இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நமது லால்பேட்டை அரசினர் மேல்நிலைப் பள்ளி 55 முன்னால் கட்டப்பட்ட பள்ளி. பள்ளி கட்டிடங்கள் அதிகமாக உள்ளது. ஒரு 5 இருக்கின்றன. அதில் நமது ஊரை சார்ந்தவர்கள் தலைமை தாங்கி இருக்கின்றார்கள். அதில் நம் சமுதாய மக்கள் முன்னிலை வைத்திருக்கின்றார்கள். அது எத்தனையோ இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சேர்ந்த தலைவர்கள், பெரும்பெரும் தலைவர்கள்லாம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் அரசு அழிக்க முற்பட்ட போது அதை முன்னாள் மாணவர் சங்கம் என்ற அமைப்பை நாங்கள் உருவாக்கி அந்த கட்டிடத்தெல்லாம் பாதுகாத்தோம். கட்டிடத்தை பாதுகாப்பதை விட அதில் உள்ள கல்வெட்டை பாதுகாக்க வேண்டும். நமது வரலாறுகள் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த 5 நமது ஊர் மக்களின் உதவியோடு அந்த கட்டிடத்தை புதுப்பித்தோம். அந்த கட்டிடத்தில் இருக்கின்ற அனைத்து கல்வெட்டுகளும் பாதுகாக்கப்பட்டது. கட்டிடம் பாதுகாக்கப்பட்டதோ இல்லையோ, கல்வெட்டுகளை பாதுகாக்கப்பட்டது. வரலாறுகள் இன்றும் நிலைத்திருக்கின்றன. அதுபோன்று நமது ஊரில் பல்வேறு வரலாறுகள் வெளியில் தெரியாமல் இருக்கின்றது. அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும். இந்த மலர் ஒன்று வெளியிட வேண்டும் என்றால் ஒரு பிரசவ வழியை விட மிக மோசமாக இருக்கும் என்று ஒருவர் நான் சில இடங்களில் படித்திருக்கின்றேன். அதுபோன்று எவ்வளவு சிரமங்களை கொண்டு இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவருக்கு நான் மீண்டும் வாழ்த்துக்களை சொல்கின்றேன். யாசர் அரபாத் ஹசன்யா அவர்கள் தொடர்ந்து பல நாளிதழ்கள், வார இதழ் என்ற பல விதைகளை நான் அவர் கட்டுரைகளை படித்திருக்கின்றேன். மென்மேலும் அவர்கள் இது போன்று மலர்களை வெளியிட வேண்டும் என்பதை என்னுடைய வாழ்த்தாக சொல்லி, இந்த மலர் மீண்டும் என்னவென்றால் PDF ஃபைலில் போட்டு ஆன்லைனில் வைக்க வேண்டும். இபுக் என்பது போல் சொல்வார்கள். இப்போது ஆன்லைனில் எல்லாமே கிடைக்கின்றது. அனைவருக்கும் இந்த புத்தகம் கிடைக்கின்றதோ இல்லையோ, வெளிநாடுகளில் உள்ளவர்கள் அனைவரும் மொபைல் ஃபோனிலே அந்த புக்கை படிப்பார்கள். அதனால் அதை கண்டிப்பாக இபுக் என்று பதிவு செய்து PDF ஃபைலில் போட்டுவிட வேண்டும். அது நமது ஊர் மக்கள் மட்டுமல்ல, நம்ம சமுதாய மக்கள், தமிழ் கூறும் மக்கள் அனைவர்களும் இதை படிப்பதற்காக ஒரு வாய்ப்பாக அமையும். நமது லால்பேட்டை என்னும் வரலாறு உலகம் தெரிய வேண்டும். உலக மக்களில் இருக்கும் தமிழ் மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆவலாக இருக்கின்றது. ஹசனி அவர்களுக்கு மேலும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். மிக்க நன்றி ஃபதோதிம்பாய் அவர்களே. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க மரியாதைக்குரிய ஓலு MEA முகமது அன்சாரி மன்பயி தாளாளர் இமாம் புகார் நர்சரிப்பள்ளி அவர்களே வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பாத். قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم.
கண்ணியத்திற்குரிய இந்த விழாவின் தலைவர் ஜாமியா மம்பூல் அனுபாரின் துணை முதல்வர் அல்லாமா சைஃபுல்லா ஹசரத் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, இந்த நூலை எழுதி வெளியிட்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் யாசிர் அரபாத் ஹசனி அவர்களே, அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. இன்றைய நாளில் காலை முதல் பல்வேறு வேளைகளிலும் மாலையில் நமது ஊர் லால்பேட்டையில் நடைபெற்ற தபலீக் இஜ்திமாவில் கலந்து கொண்டதாலும் சற்றே தாமதமாக நான் வந்து கலந்து கொண்டமைக்கு முதலில் என் வருத்தத்தை பதிவு செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, இங்கே பேசிய தோழர்கள் குறிப்பிட்டது போல ஒரு வரலாற்றை எழுதுவதென்றால் அதற்கென்று தனித்துவமான ஒரு துணிவு வேண்டும், அதற்கென்று சிலவற்றை அவர் தியாகமும் செய்ய வேண்டும், அதற்கென்று அவர் செலவு செய்யவும் தயாராக இருக்க வேண்டும், இன்னல்கள் இடுக்கண்கள் வந்தாலும் அனைத்தையும் எதிர்கொண்டு தனது கருத்தை நிலைநாட்டிட அவர் உறுதி பூண வேண்டும். இதுவெல்லாம் எனது அனுபவம். இங்கே ஏற்கனவே குறிப்பிட்ட நண்பர்கள் சொன்னது போல ஒரு கால் நூற்றாண்டுக்கு முன்பு பாபரி மசித் இடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் லால்பேட்டை வரலாற்றை நாம் பதிவு செய்திட வேண்டும், அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு அது சென்று சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக லால்பேட்டை சீர்மிகு லால்பேட்டை சிறப்பு மலர் என்ற பெயரில் நானும் என் அன்பு சகோதரர் மௌலவி அப்துல் அலீம் சித்திக் ஃபாசில் மண்பை இருவரும் சேர்ந்து எங்களுக்கு சொந்தமாக இருந்த அன்றைய நாளில் இருந்த ஜெரேசி அச்சகம் என்ற நூல் அந்த அச்சகத்தில் அதை அச்சிட்டு சமூக மக்களுக்கு வெளியிட்டோம். அன்று முதன் முதலாக நாங்கள் லால்பேட்டையிட வரலாற்றை பதிவு செய்ய முற்பட்ட நேரத்தில் அதற்கான தரவுகளை நாங்கள் கேட்டபோது இன்றைய நாளில் இருப்பது போல கூகுள் சர்ச் அன்றைய நாளில் இல்லை, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்னும் உள்ள தளங்களில் இலகுவாக தேடுவதற்கான வாய்ப்பு அன்றைய நாளில் இல்லை. இருந்தாலும் அன்று இருந்த வாழ்ந்த பெரிய மனிதர்கள் பெரியவர்கள் எல்லோரையும் சந்தித்து குறிப்பாக எனது தாய் வழி பாட்டனார் ஷேகதாவூத் கோசி ஷேகதாவூத் அவர்களையும் இன்னொரு புறத்தில் நமதூர் பாரம்பரியத்தை நன்கு அறிந்திருந்த மௌலானா அப்துல் ஹக்கீம் ஹசரத் அவர்களையும் மரக்காயர் அப்துல் ஹக்கீம் ஹசரத் அந்த இருவரிடத்திலும் அதிகமான தரவுகளை கேட்டு பெற்றேன். ஜாமியா மம்பவுல் அன்வார் இன்னும் இல்மு சார்ந்த விஷயங்களை எனது மச்சான் மர்ஹூம் அப்துல் ரப் ஹசரத் கபிலா அவர்களிடத்திலே கேட்டு பெற்றேன். இன்னும் இது போன்று பல்வேறு பெரியவர்களையும் சந்தித்து அவர்களிடத்திலே பலவற்றையும் நான் கேட்டறிந்தேன். லால்பேட்டை அரசியல் தளம் குறித்தும் அதன் வரலாறு குறித்தும் நமது மண்ணின் மைந்தரான சமீபத்தில் மறைந்து சென்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநில துணைத் தலைவர் எங்கள் அன்பு சொந்தம் மரியாதைக்குரிய தளபதி ஹாஜியார் அவர்களிடத்திலேயும் நிறைய விஷயங்களை கேட்டறிந்தோம். இதுபோன்று இன்னும் எண்ணற்ற பலரிடத்திலும் நாங்கள் கேட்டு பெற்றோம். இதற்கு எங்களுக்கு ஆதார தரவுகளாக கிடைத்த ஒரே ஒரு நூல் இஸ்லாமிய கலைக்களஞ்சியம். அதனை இந்த நிகழ்விலே பங்கேற்று வாழ்த்துரை வழங்கியிருக்கின்ற என் அன்பு நண்பர் மரியாதைக்குரிய நஜிபுல்லா அவர்கள் தன் கையில் வைத்திருந்ததை கொண்டு பல குறிப்புகளை எனக்கு தந்து உதவினார். இதுபோன்று அன்றைய நாளிலே பலவற்றையும் பதிவு செய்து அதை நூலாக வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியிலே அர்ப்பணித்தோம். அதனுடைய செய்திகளில் சற்றே முன்பின் இருப்பதும் உண்மை, சில வரலாறுகளிலே சில குறைபாடுகள் இருப்பதும் எனக்கு தெரியும். அதனை சுட்டிக்காட்டிய என் அன்பு சகோதரர் யாசிர் அரபாத் ஹசனி அவர்கள் உதாரணமாக லால்கான் சம்பந்தப்பட்டவைகள், மம்போல் அன்வார் என்ற பெயரை தாங்கி நிற்கின்ற அன்வருத்தீன் சம்பந்தப்பட்டவைகள், இன்னும் லால்கானுடைய வருகையினால் ஏற்பட்ட விளைவுகள் இவற்றை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டவற்றில் சில மாற்றங்கள் இருப்பதை அவர் எங்களுக்கு சுட்டிக்காட்டினார். நான் அதை அப்படியே ஒப்புக்கொண்டேன். அத்துடன் அவருக்கு நான் சொன்ன ஆலோசனை என்னவென்று சொன்னால், அன்று நாங்கள் வெளியிட்ட அந்த மலரை அப்படியே தழுவிக் கொள்ளுங்கள், அடுத்த இன்றைய நாளிலே புதிதாக உள்ளவற்றை எல்லாம் இணைத்துக் கொள்ளுங்கள், எதுவெல்லாம் சீர்திருத்த வேண்டி இருக்கிறதோ அதை செப்பனிட்டுக் கொள்ளுங்கள் என்ற இடத்திலே சொல்லி
உற்சாகமூட்டிய பின் அதற்கேற்றவாறு அவர் நூலை தயாரித்து என் கைகளில் கொடுத்தார். அவற்றை முழுமையாக உள்வாங்கி எல்லாவற்றையும் கண்டு அதனுடைய திருத்தங்கள் போக்குவரத்து சில விஷயங்களை நான் தலையிட்டு அவருக்கு உறுதுணையாக இருந்து அதை செப்பனிட்டு கொடுத்தேன். இன்று அதனுடைய வெளியீட்டு நாள் விழாவை வாழ்த்துறையோடு துவங்குவதிலே அதனால் பெருமகிழ்வு அடைகின்றேன். அன்பிற்குரிய பெருமக்களே, லால்பேட்டை நகரம் என்ன வரலாற்றில் அப்படி பதிவு செய்யப்பட்டே தீர வேண்டிய ஒரு நகரமா என்று சொன்னால் அது ஏற்கப்பட்ட ஒரு உண்மைதான். உலக தமிழகத்திலே எத்தனையோ நகரங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிற்கும் வரலாறு இருக்கிறதோ இல்லையோ நமது லால்பேட்டைக்கு வரலாறு இருந்தே தீர வேண்டும் என்பது கட்டாயம். இன்றைய நாளில் கூட இந்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அறிவித்திருக்கிறார், கடந்த காலங்களிலே முகலாயர்களுடைய வரலாற்றை பதிவு செய்தவர்கள் சேர சோழ பாண்டியவர்கள் பாண்டியனுடைய வரலாறுகளை ஏன் பதிவு செய்யவில்லை என்று கேட்டு ஒரு சர்ச்சை ஏற்படுத்துகின்றார். அப்படியானால் வரலாறுகள் பதிவு செய்யப்பட வேண்டியதும் அது பிற்கால சந்ததிகளுக்கு சென்று சேர்வதும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இன்றைய நாளிலே சுட்டிக்காட்டக்கூடிய அவருடைய வார்த்தைகளை முன்வைத்து நான் சொல்லுகின்றேன். லால்பேட்டை மண் என்பது தொடக்க காலத்திலிருந்து எப்படி வந்திருக்கிறது என்பதையெல்லாம் மலரிலே ஆங்காங்கு தகவலாக கொடுத்திருக்கின்றோம். என்றாலும் கூட மண்பவள் அன்வார் என்ற அந்த பேரு அந்த பெருமரம் இந்த உலகத்திற்கு அனைத்து பல்வேறு நாடுகளுக்கும் எழில்மை பாய்ச்சி அந்த மண்பவள் அன்வார், அதனுடைய தொடக்கமும் அதிலே பணியாற்றியவர்களுடைய அர்ப்பணிப்புகளும் அதனை உருவாக்கியவர்களுடைய தியாகங்களும் அதற்கு பங்கெடுத்து கொண்ட இந்த உள்ளூர் மக்கள் அனைவருடைய பங்கேற்பும் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று சொன்னால் அந்த வரலாறும் வரலாற்று சார்ந்தவைகளும் இன்று வரையிலும் முறியடிக்கப்பட முடியாத சாதனையாக அது இருக்கிறது என்பதை உலகிற்கு நான் சொல்லுகின்றேன். சமீபத்தில் தமிழகத்துடைய மிகப்பெரிய பதிப்பாளர் ஒருவர் என்னிடத்திலே சில கேள்விகளை கேட்டார். உங்கள் மதரசாவிலே நீங்கள் அடுக்கு டிபன்களிலே வீடுகளிலிருந்து உணவுகளை கொண்டு வந்தீர்களே, அந்த நடைமுறை இன்று வரையும் இருக்கிறதா என்று கேட்டபோது, ஆம் அப்படியேதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னபோது அவர் ஆச்சரியப்பட்டு சொன்னார், இது ஏன் மற்ற ஊர்களில் சாத்தியமில்லாமல் போனது ஏன் என்று என்னிடத்தில் திருப்பி கேள்வியை கேட்கும் அளவுக்கு லால்பேட்டை சரித்திரம் கிடைத்திருக்கிறது. அதை நாம் பதிவு செய்ய வேண்டாமா? அதைவிட லால்பேட்டையுடைய பெயரிலேயே நாம் அதனுடைய மகுடமாக சொல்லக்கூடிய வீராணம் ஏறி நமதுவிலே இருக்கின்றது. அது சார்ந்து நிகழ்ந்தவைகளிலே இந்த இஸ்லாமிய சமூகம், குறிப்பாக லால்பேட்டையில் வாழ்ந்த சமூகம் அதில் எப்படியெல்லாம் பங்கெடுத்தது என்ற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டாமா? இந்த காலம் தற்காலம் வரலாறுகளை மறைத்து, வரலாறுகளை புரட்டி, வரலாறுகளை திருடி, வரலாறுகளை தூக்கி எறிந்துவிட்டு புதிய அவர்கள் விரும்பக்கூடியவற்றையெல்லாம் செருகக்கூடிய காலமாக இருப்பதால் வரலாற்றை பதிவு செய்து உலகிற்கு தர வேண்டும். என் சமூகம் இந்த பொது உலகத்திற்கு என்ன செய்திருக்கிறது என்பதை பதிவு செய்தே ஆக வேண்டும் என்ற உணர்வில்தான் இதை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். இந்த வீராணம் ஏரி, இதை சார்ந்தவைகளிலே நாம் இன்று வரை காணக்கூடிய வெள்ளியங்கால் ஓடை, இதை பற்றி சில பேர் குறிப்பிட்டார்கள். அந்த ஓடை என்பது நீர் ஓடுவதற்கு மட்டுமல்ல, முற்காலத்தில் அது லால்பேட்டையிலிருந்து பரங்கிப்பேட்டை வரையிலும் நீர் வழி போக்குவரத்தை கொண்டிருந்த ஒரு ஆவணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே லால்பேட்டையிலே இன்று நாம் கை காட்டி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் நின்று சற்றே மேற்கே நோக்கி பார்த்தால் மீன் தொட்டி ஒன்று நேராக சென்று ஏரியை ஒட்டி நிற்கும். அது முன்னாள் பழைய ஆற்றுடைய மிச்சம் உள்ள இடம். அது அங்கிருந்து புறப்பட்டு இடையில் அப்படியே சந்தை தோப்பிற்குள் புகுந்து அந்த ஆற்றிலே கலப்பதாக இருந்தது. பின்னாளில் மாற்றப்பட்ட கலங்கி நீர் வழியுமிடம் நீர் நீருடைய கழிவிடம் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்ட போது அது சற்றே இடம் மாறி வந்திருக்கிறது. ஆக பழைய இடம் இது. இதிலே லால்பேட்டையில் விளையக்கூடிய கொடிக்கால் வெற்றிலைகள், காய்கனிகள், வாழை இலை இது போன்ற அனைத்தும் லால்பேட்டையிலிருந்து ஓடங்கள் மூலமாக இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு பரங்கிப்பேட்டையிலே அவை இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு கப்பல்களிலும் பல்வேறு போக்குவரத்துடைய நீர்வழி போக்குவரத்திலும் பயன்படுத்தப்பட்டு
வெளிநாடுகளுக்கு கூட சென்றதை இந்த வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இது போன்று இன்னும் இந்த நீண்ட வரலாற்றிலே பலவற்றையும் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் என்ன எவ்வளவு என்று எனக்கு தெரியவில்லை. எனவே அருமைக்குரியவர்களே, நமது ஊரில் வாழ்ந்த பெருமக்கள் அவர்களை பற்றி இங்கே பல்வேறு குறிப்புகள் இருக்கின்றன. அவர்கள் வாழ்ந்த காலங்களில் செய்தவற்றை இன்று கூட தப்லீக் ஜமாத் நடந்தபோது ஹசரத் அமானி ஹசரத் அவருடைய வரலாற்றையும் மதரசா மம்போல் அனுவாருடைய துவக்க கால வரலாற்றையும் பல்வேறு இடங்களை அவர்கள் எடுத்தாண்டு சொல்லி அதனுடைய வீரியம் எப்படியெல்லாம் உலகை சென்றடைந்தது என்பதை சுட்டி காட்டிய போதுதான் நம்முடைய வரலாறு முன்னோர்களின் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது என்பதை உலகிற்கு நாம் சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்பதை நான் அங்கே எண்ணிக்கொண்டிருந்தேன். அருமைக்குரியவர்களே, இப்படியாக உலகத்திற்கு நாம் வாழ வந்தவர்கள் வாழும் காலம் கொஞ்சம் நாம் சென்றுவிட்ட பிறகும் கூட நாம் இருந்த காலத்தில் நமக்கு முன்னிருந்த காலத்தில் என்னவெல்லாம் நம்மிடையே இருந்தது என்பதை பதிவு செய்யும் ஆவணம் தான் வரலாறு என்பது. அப்படித்தான் லால்பேட்டையின் வரலாற்றை பதிவு செய்து ஆவணங்களாக நாளை வரும் தலைமுறைக்கு விட்டு செல்லும் நோக்கிலே, அதனை ஆவணப்படுத்திவிட்டு செல்லும் நோக்கிலே ஏற்கனவே நாங்கள் செய்தோம், இன்று எங்கள் சகோதரர் யாசிர் அரபாத் ஹசனி செய்துள்ளார். ஆக இப்படியாக வரலாறுகளை நாங்கள் உருவாக்கி கொடுத்து உலக மக்களுக்கு நாங்கள் எங்களால் ஆன சிறு வாய்ப்புகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, நாளைய இளைஞர்களே, நாளைய தலைவர்களே, இதனை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள், இவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கான ஆவணங்களாக நீங்கள் கையேந்திக் கொள்ளுங்கள். அன்று நாங்கள் நூல் வெளியிடும் நேரத்திலே பின்னாளில் யாசிர் அரபாத் ஹசனி என்று ஒருவர் வருவார் என்று நாங்கள் எண்ணியிருக்கவில்லை. இன்று அவர் அதனுடைய மறுபதிப்பாக இதனை வெளியிட்டிருக்கிறார். இதே போன்று இன்னும் ஒரு 25 ஆண்டு காலம் கழித்து யாரோ ஒருவரை அல்லாஹ் ஏற்படுத்துவான், அவருக்கு இன்றே நான் என் வாழ்த்துக்களை கூறுகிறேன். அருமை சமூக மக்களே, இது போன்ற விஷயங்களை ஊக்கப்படுத்துங்கள், இது போன்ற செயல்பாடுகளை ஆதரியுங்கள், இது போன்றவர்களை பாராட்டுங்கள், இப்படிப்பட்டவர்களை நீங்கள் மேன்மைப்படுத்துங்கள். அதுதான் சமூகத்தின் மீதான கடமை. கடமையை தங்களுடைய கடமையை செய்து கொடுத்திருக்கக்கூடிய இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதற்கான முன் வாய்ப்புகளை நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு எனது வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா அன்சாரி மோல்சா அவர்கள் மிக சிறப்பாக இந்த லால்கான் பேட்டையின் லால்பேட்டையின் நூலை பற்றியும் தான் எழுதிய வரலாற்று நூலை பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்தார். இது போன்ற அடுத்தடுத்து வரக்கூடிய எழுத்தாளர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும், லால்பேட்டை சார்ந்த இன்னும் முழுமையான வரலாறுகள் தோண்டி எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டார். அல்ஹம்துலில்லா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க ஏ முகமது ஹாரிஸ் லால்பேட்டை பேராட்சி மன்ற தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மன்னிக்கவும், அவங்க லைனில் இல்லை நிற்கிறவங்க டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க. இன்ஷால்லா நிகழ்ச்சியை அடுத்து போயிடலாம். நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக மலர் வெளியீட்டு விழா. அந்த மலரை மறுமரியாதைக்குரிய ஜாமியாவுடைய துணை முதல்வர் மௌலான மௌலவி ஏ சைஃபுல்லா ஹசரத் அவர்கள் வெளியிட நூல் ஆசிரியருடைய தந்தை எங்கள் மரியாதைக்குரிய எம்ஏ முகமது ஹக்குபாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணிக்கிறேன் சார். வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சு அல்லஹா. அங்க வீடியோ செக் பண்ணீங்க, வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சு அங்க. Gracias.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாய்ஸ் வரல, அங்க வாய்ஸ் வரல, வீடியோ ஸ்டக் ஆயிருக்கும், செக் பண்ணுங்க. அது இல்ல, உங்க வீடியோ வரல. நான் தந்தை தான் விவோ Y21. அஜித் உங்க ஆடியோ வரல, வீடியோ இல்லை. அஜித் இப்ப கேக்குதா? ஓகே. மலர் வெளியிட்டுறீங்களா உங்கள்கிட்ட? பிரிச்சிருங்க, அந்த மலர் பிரிச்சிருங்க. மிக்க நன்றி ஹஜித் அவர்களே. நிகழ்ச்சியின் அடுத்ததாக தலைமை உரை ஏற்ற நம்முடைய ஜாமியோட துணை முதல்வர் மௌலான மௌலவி ஏ சைஃபுல் ஹஜித் அவர்களை தலைமை உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஜித் வாய்ஸ் கேட்கல. அஜித் இதெல்லாம் வாய்ஸ் வரல, இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையாஅதி அஅமாலினா. மைய ஹதிஹில்லாஹு ஃபலா முதில்லலா உமை யதுலில் ஃபலா ஹாதியலா வாஷத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லா வாஷத அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆன் அலீம் வல் ஃபுர்கான் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் பில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். இக்ரா وربك الأكرم الذي علم بالقلم وقال أيضا نون والقلم وما يسطرون. இந்த சிறப்பு மீது நூல் வெளியீட்டு விழாவில் என்னை இந்த நூலை வெளியிடுவதற்காக வேண்டி அழைத்தமைக்கு நன்றி கூறி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே இருக்கும்.
ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் உண்மை விசுவாசிகளான நம் அனைவர்கள் மீதும் அவனுடைய வர்த்தா கருணையும் அன்பும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்கவர்களே, இங்கே நூலை வெளியிடுவதற்காக வேண்டி ஒரு சிறப்பானதொரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மௌலானா மௌல்வி யாசிர் அரபாத் ஹசனி அவர்கள் லால்பேட்டையினுடைய சிறப்புகளை, அதனுடைய இயற்கையான சிறப்புகள், செயற்கையான சிறப்புகள் அனைத்தையும் உள்ளடக்கி ஒரு அழகான நூலை நமக்கு தந்திருக்கிறார். எழுதுவது என்பது இருக்கிறதே ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எழுத்துக்கென்று அல்லாஹ்விடத்திலே ஒரு தனி பவர் இருக்கிறது. எனவே தான் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் பேனாவின் மீது சத்தியமாக என்று பேனாவை கொண்டு சத்தியம் செய்கிறார். பேனாவினுடைய மகத்துவம் என்ன என்பதை இந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறார். ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்னாலேயே வயிற்றிலே இருக்கும்போது அவனுடைய வயது எவ்வளவு, உலகத்திலே அவன் எவ்வளவு சாப்பிடுவான், அவன் ஆனா பெண்ணா என்ற விஷயங்களை அங்கே எழுதப்படுகிறது பிறப்பதற்கு முன்னாலேயே. அப்போ எழுத்துக்கென்று ஒரு தனி பவர். அதுபோன்று ஒரு ஹதீஸ்ல வருகிறது, அவ்வளுமா கலக்கல்லாஹு அல் கலம், அல்லாஹு தாலா படைத்த படைப்பினங்களில் ஓரிரு படைப்புகள் அல்ல, எண்ணற்ற கோடிக்கணக்கான படைப்புகளை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறார். அதிலே முதல் படைப்பு பேனா. இதை நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக தங்களுடைய நாவினால் அழகான முறையில எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவ்வளுமா கலக்கல்லாஹுல் கலம், அல்லாஹு தாலா படைத்ததில் படைப்புகளில் முதல் படைப்பு பேனாதான். நாம் பேனாவை பார்க்கிறோம், அந்த பேனாவுக்கென்று தனி ஒரு இயற்பியல் அமைப்பு இருக்கிறது. அல்லாஹ் தாலா படைத்த அந்த பேனா இருக்கிறதே அவனுடைய கரத்தால் படைத்த பேனா. இது இந்த அமைப்பு இந்த முறையிலே பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பேனாவுக்கு என்று தனி சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் தன் கரத்தினாலே அந்த பேனாவை படைத்தான். அடுத்ததான் அந்த பேனாவினுடைய இயற்பியல் அமைப்பு என்ன தெரியுமா? அது தானியங்கி ஒரு பேனா. நாம் மற்ற பேனாக்களை பார்க்கிறோம், அந்த பேனாக்களை சமூகம் மனிதர்கள் பேனாவை பிடித்து எழுதுவார்கள். அவர்கள் எதை எழுதுகிறார்களோ அந்த பேனா எழுதும். ஆனால் அல்லாஹ் படைத்த அந்த பேனா இருக்கிறதே ஒரு வித்தியாசமான பேனா. தானியங்கி சாதனங்களை கருவிகளை நாம் பார்த்திருக்கிறோம், ஆளில்லா விமானம், ஆளில்லாத கப்பல், இப்படி தானாகவே இயங்கக்கூடிய எத்தனையோ கருவிகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முன்மாதிரி எது என்று சொன்னால் அல்லாஹுடைய பல படைப்பினங்கள் இருக்கின்றன. அதிலே ஆரம்பத்திலே முதன் முதலாக படைத்த அந்த பேனா ஒரு தானியங்கி சாதனம், தானாகவே இயங்கக்கூடியது. அடுத்ததான் அந்த பேனாவுக்கு இருக்கின்ற இன்னொரு சிறப்பு, அதற்கு காது கிடையாது அது கேட்கும், நாவு கிடையாது அது பேசும். இதுவெல்லாம் அந்த ஹதீஸிலே தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
பேனாவை படைத்த அல்லாஹ் அந்த பேனா கேட்கிறது அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் கட்டளை போடுகிறான் அந்த பேனாவுக்கு. அந்த பேனா அல்லாஹ்விடத்தில கேட்கிறது முதலில் அல்லாஹ் சொல்கிறான் உக்துப் என்று சொல்கிறான், நீ எழுதும். பேனாவிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான் உக்துப் நீ எழுதும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அந்த பேனா அல்லாஹ்விடத்திலே மறு கேள்வி கேட்கிறது, மாதா அக்துபு நான் எதை எழுத வேண்டும், என்னை எழுத சொல்கிறாயே நான் எதை எழுத வேண்டும் என்று பேனா அல்லாஹ்விடத்தில மறுவினா தொடுக்கிறது. அப்போது அல்லாஹ் சொல்கிறான் உக்துப் மா கான வமா யகூனு, எது உலகத்திலே நடந்தேறியதோ எதுவெல்லாம் இனிமேல் நடக்க போகிறதோ அவைகளையெல்லாம் நீ எழுதும் என்று பேனாவுக்கு கட்டளை தடுக்கின்றார். அந்த பேனா எழுதுகிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பேனாவுக்கும் எழுத்துக்கும் எவ்வளவு ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எழுத்து என்று சொன்னால், நூல் எழுதுவது என்று சொன்னால் சாதாரணமானதல்ல. எழுத்துக்கென்று தனி பவர் இருக்கிறது. நாம் ஆபீஸுக்கு செல்கிறோம், நாம் தான் அந்த ஆபீஸிலே நின்று கொண்டிருக்கிறோம். அங்கே உள்ள அதிகாரிகள் நம்மிடத்திலே கேட்பார்கள், நீங்கள் ஆதாரம் என்ன வைத்திருக்கிறீர்கள், ப்ரூஃப் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. பாஸ்போர்ட் எடுக்க போனா ப்ரூஃப் என்ன வச்சிருக்கீங்க சொல்லி கேட்பாங்க. அப்ப நாம போய் அந்த அதிகாரிகள்ட்ட போய் நான் தான் முன்னால நிக்கிறேன், நானே இருக்கிறேன், என்னை பார்த்து ஒரு பாஸ்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா தரமாட்டாங்க. பிறந்ததற்கு ஒரு சான்றிதழ் வேண்டும், அது விஓ கொடுத்தாதான் இதற்கு சான்றிதழ் சொல்லி நம்ம கொடுத்தாதான் அப்ப பாஸ்போர்ட் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதே போன்று இறப்புக்கும் இறந்து விட்டால் மட்டும் பத்தாது, அதற்கென்று ஒரு சான்றிதழை பெற வேண்டும். திருமணம் நடைபெறுகிறது, திருமணத்திற்கென்று ஒரு சான்றிதழை பெற வேண்டும். இப்படி எழுத்துக்கு என்று தனி பவர் எல்லா விடத்திலேயும் உண்டு. ஆரம்பத்தில் உலகத்தை படைப்பதற்கு முன்னாலேயே ஆரம்பமாக அல்லாஹ் பேனாவை எழுதும்படி கட்டளை போட்டார். ஆகும் ஆரம்பத்திலேயே எழுத்து என்பது வந்துவிட்டது. ஒரு மனிதனை படைக்கின்ற போது அவன் தாயினுடைய கருவறைக்குள் இருக்கின்ற சமயத்திலே அல்லாஹு தாலா மலக்குமார்களிடத்தில் வினவுகிறான், இந்த குழந்தை ஆனா பெண்ணா என்பதை எழுதிவிடு என்று கட்டளை பிறப்பிக்கின்றான், எழுதுகிறார். அதே போன்று உலகத்திலே எவ்வளவு நாள் அவன் தங்கியிருப்பான் என்பதை அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான், மலக்கு எழுதுகிறார்கள், வானவர்கள் எழுதுகிறார்கள். அதே போன்று உலகத்திலே இருக்கின்ற போது எவ்வளவு ரிஸ்க்கை அவன் சாப்பிடுவான் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு எழுதச் சொல்கிறான், அந்த வானவர் எழுதுகிறார். ஆரம்பத்திலேயும் எழுத்து, எழுத்துக்குத்தான் பவர். வயிற்றிலே தாயினுடைய கருவறை இருக்கும் போதும் அதையும் எழுத்து. அதற்கு பின்னால் நாம் பார்க்கின்ற போதுடன் முடிந்து விடவே மனிதன் பிறந்ததற்கு பின்னால் அல்லாஹு தாலா இரு அவனுடைய தோல் புஜத்திலேயும் இரண்டு மலக்குமார்களை ஏற்பாடு செய்கிறார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், மா எல் மின் கவுலி இல்லா லதைஹி ரகீமுன் நதீர். ஒரு மனிதன் ஒரு சின்ன வார்த்தையை பேசினால் கூட அதை மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு தாலா ரெண்டு மலக்குமார்களை அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய செயல்பாடுகளை எழுதுவதற்காக வேண்டி அவனுடைய தோல்வியை படைத்திருக்கிறார். அங்கேயும் எழுத்து வேலை செய்கிறார். அதோடு நின்றுவிடவில்லை, இறந்து போகிறான். இறந்ததற்கு பின்னால் அவனுடைய ஆமால் நாமா பட்டோலை அதையும் எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும், குறிக்கப்பட்டிருக்கும். யாருடைய ஆமால் நாமா பட்டோலை வலது கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ அவர்தான் திருத்த வண்ணமாக சொற்பலோகத்திற்கு செல்ல முடியும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், ஊட்டிய கிதாபஹு பியமீனி, யாருடைய ஆமால் நாமா பட்டோலை அவனுடைய வலக்கரத்திலே கொடுக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட மனிதன் அவன் மக்களை பார்த்து சந்தோஷப்பட்டு அவன் அங்கே அந்த பெரிய ஒரு மைதானத்திலே மஹ்ஷர் மைதானத்திலே மக்களை பார்த்து மகிழ்ச்சிட்டு சொல்வார், ஹா ஊ பாருங்கள், இக்கரா ஊ என்னுடைய பட்டோலை படித்து பாருங்கள், ஹா ஊ முக்கரா ஊ கிதாபியா
என்று சந்தோஷப்பட்டு சொல்வார். அங்கேயும் வெளுத்துத்தான் வேலை செய்யும். யாருடைய பட்டோலை இறதுகரத்திலே கொடுக்கப்படுகிறதோ, அம்மாவன் ஊற்றிய கிதாபமும் யாருடைய ஆமாலாமா பட்டோலை அந்த எழுத்து இடது கரத்திலே கொடுக்கப்படுகிறதோ, கூடு அவன் சொல்வான் எனக்கு கை சேதமே என்று ரொம்ப குழம்ப ஆரம்பிச்சிடுவான். அம்மாமன் ஊத்திய கிதாபகு பிஸ்மாலி பெயக்கூலி யாழை தனி லம் ஊத்த கிதாபியா, எனக்கு இப்படிப்பட்ட பட்டோலை வளர்ந்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டாமே. லம் ஊத்த கிதாபியா வலம் அதிரி மா ஹிசாபியா, மறுமை நாளில கேள்வி கணக்கு என்று ஒன்று இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லையே. மா அதுனா அண்ணி மாலியா, என்னுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் எனக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் தரவில்லையே என்றும் அழுது புலம்புவார். ஆரம்பத்திலேயும் எழுத்து, பிறப்பதற்கு முன்னாலும் எழுத்து, அவன் பிறந்து உலகத்திலே வாழ்கின்ற காலகட்டத்திலேயும் எழுத்து, அவன் இறந்து போனதற்கு பின்னால் அவன் சொர்க்கவாசியா அல்லது நரகவாசியா என்று முடிவு செய்வதும் எழுத்தாக இருக்கிறது. ஆக மொத்தத்திலே எழுத்துக்குத்தான் தனி பவர். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில முதன் முதலாக உலகத்தினுடைய திருமறை குர்ஆன் ஷரீஃப், எந்த வேதம் அப்படிப்பட்ட வேதம் அல்ல, தனி ஒரு தலை சிறந்த வேதம். மக்கள் அதை மரணம் செய்யக்கூடியவர்கள் அதிகம், அதை ஓதக்கூடியவர்கள் அதிகம், அதற்கு விரிவுரை செய்யக்கூடியவர்கள் அதிகம். அதை யாரெல்லாம் எந்த நோக்கத்திற்கு எடுக்கிறார்களோ அவர்கள் அதனுடைய முன்மாதிரியை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அரசு அதிகாரி தான் எப்படி நடக்க வேண்டும் என்று படிப்பினை அவர் பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரு முன்மாதிரியை அவர் பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆணை பார்த்தால் முன்மாதிரி கிடைக்கும். ஒரு அதிகாரி தனக்கு ஒரு முன்மாதிரி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இலக்கணம் தெரிய வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனை பார்த்தால் அந்த அதிகாரி சரியான முறையில் நடப்பதற்குள்ள இலக்கணம் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அரசர் அவர் ஆட்சி செய்வதற்கு சரியான இலக்கணம் அவருக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன் ஷரீஃபை பார்த்தால் ஒரு மன்னர் அரசர் ஜனாதிபதி எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற இலக்கணம் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக குர்ஆன் ஷரீஃப் என்பது ஒரு பல்நோக்கு வேதம், பல்நோக்கு நூல். சர்வ உலகத்திலையும் எந்த நூலும் அப்படி படிக்கப்படவில்லை, குர்ஆன் ஷரீஃப் படிக்கப்படுகிறது. அதற்காக வேண்டிய மக்கள் விரிவுரைகளை, பலவிதமான பல அறிவுரைகளை குர்ஆன் ஷரீஃபிலே விரிவுரைகளை தந்திருக்கிறார்கள். இலக்கணம் எழுத வேண்டுமா, குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபிலே தான் ஆதாரத்தை எடுப்பார்கள் இலக்கணம் சொல்லக்கூடியவர்கள். அரபி இலக்கணம், இலக்கணத்திற்கு ஆதாரம் தர வேண்டும் என்று சொன்னால், அரபி இலக்கணத்திற்கு ஆதாரமாக குர்ஆன் ஷரீஃபினுடைய ஆயத்துக்களை தான் காண்பித்திருக்கிறார்கள். இப்படி குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறது. அதை பார்த்தாலே நன்மை, அதை பார்த்தாலே நன்மை கிடைக்கும். அதற்கென்று ஒரு தனி சிறப்பு. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான குர்ஆன் ஷரீஃபில முதன் முதலாக இறக்கிய வாக்கியம், ஒரு வார்த்தை கிக்கர, நீங்கள் படியுங்கள் என்று முதல் தொடர். படிப்பதும் எழுதுவதும் அதே போன்று பேனாவும் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா மூன்றையும் இணைத்து அல்லாஹ் சொல்கிறான். இக்ரா, நீங்கள் ஓதுவீராக. ரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம், தங்கை பேனாவை கொண்டுதான் கல்வியை கற்றுக் கொடுக்கிறார். எல்லா விஷயங்களையும் பேனாவின் மூலமா தான். பேனா எழுதினால் நூல் என்பது சாதாரணமானதல்ல. அதாவது ஊசியினுடைய துவாரத்திலே நூலை நுழைத்தால் அது துணியினுடைய ஓட்டையை அடைக்கும். ஊசியினுடைய துவாரத்தில நூலை நாம் நுழைத்தோம் என்று சொன்னால் அது துணியினுடைய ஓட்டைகளை அடைக்கும். காதுனுடைய துவாரத்திலே நூலை நாம் நுழைத்தோம் என்று சொன்னால் உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கின்ற உடைச்சல்களை அது ஒட்டும். இப்படி நூலுக்கென்று சரி ஒரு சிறப்பு இருக்கிறது. அதனால் தான் குர்ஆன் ஷரீஃபை ஒரே நாளில முடிக்கக்கூடிய சஹாபாக்கள் இருந்தார்கள். அதாவது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை விட ஒரு சிறந்த சஹாபி யாரையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள். எந்த விஷயத்தில் என்று சொன்னால், அவர்கள் இபாதத் செய்வதில அவரை மிஞ்சியவர்கள் யாரும் கிடையாது.
அவர்களுக்கு முன்னாலும் கிடையாது, அவர்களுக்கு பின்னாலும் கிடையாது. அவர்களிடத்துல இருந்த சிறப்பு அம்சம், பகல் பூரா நோன்பு வைப்பார்கள், இரவு பூராவும் நபிலான தொழுகைகளை நிறைவேற்றுவார்கள், பகலிலே தினமும் ஒரு குரான் சரீஃபை ஓதுவார்கள். அவர்கள் ஓதியதற்கு காரணம் என்ன? குரான் சரீஃபில அத்தனை விஷயங்களுக்கும் படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது என்பதற்காக வேண்டித்தான் குரான் சரீஃபை ஓதினார்கள். சஹாபாக்கள் மரணம் செய்தார்கள். இன்று சஹாபாக்கள் குரான் சரீஃபை எழுதி நமக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஹதீஸுகளை நமக்கு எழுதி தரவில்லை என்று சொன்னால், வரலாறுகளை நமக்கு எழுதி தரவில்லை என்று சொன்னால், நாம் எங்கிருந்து வரலாறுகளை படிக்க முடியும்? மரணம் செய்தவர்கள் மண்ணுக்கு சென்று விட்டார்கள். எப்போது மண்ணுக்கு சென்றார்களோ அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகி விடுகிறது. ஆனால் எது எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் உலக மக்களுக்கு, நாட்டுக்கும் மக்களுக்கும் சமூகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கும். எழுத்துத்தான் வரலாறுகளை நமக்கு காண்பித்து கொடுக்கும். எழுத்துத்தான் தஃப்ஸீர்களை நமக்கு காண்பித்து கொடுக்கும். எழுத்துத்தான் ஹதீஸுகளை நமக்கு காண்பித்து கொடுக்கும். இந்த அடிப்படையில யாசிர் அரபாத் ஹசனி அவர்கள் லால்பேட்டையினுடைய குறிப்பான வரலாறுகளை அழகான முறையில தந்திருக்கிறார். லால்பேட்டையில் எத்தனை பள்ளிவாசல் இருக்கிறது, எத்தனை ஸ்கூல்கள் இருக்கிறது, எத்தனை மேல்நிலை பள்ளிகள் இருக்கிறது, மதரசாக்களை பற்றி, மக்தபுகளை பற்றி, ஊரில் இருக்கக்கூடிய குளங்களை பற்றி, தோப்புகளை பற்றி, கொடிக்கால்களை பற்றி, அது மட்டுமல்ல சிறுவர்கள் விளையாடுகின்ற விளையாட்டுகளை பற்றி கூட நமக்கு அழகான முறையில, தெளிவான முறையில, மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில, அழகான முறையில நமக்கு அந்த நூலில தந்திருக்கிறார். அதை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் லால்பேட்டையினுடைய குறிப்புகள் நமக்கு கிடைக்கும். அதை பார்த்து லால்பேட்டையினுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே நாம் இந்த நூலை வாங்கி நாம் படித்து நல்ல முறையில லால்பேட்டையினுடைய சிறப்பையும் வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல எல்லா வரலாறுகளையும் படிக்க வேண்டும், தஃப்ஸீர்களை படிக்க வேண்டும். படித்தால் தான் முன்னேற முடியும். தமிழிலே சொல்வார்கள், களவும் கற்று மற என்று சொல்வார்கள். எல்லாத்தையும் கற்று மற, மறந்து போனாலும் பரவாயில்லை, மறந்து போனாலும் பரவாயில்லை, எல்லாத்தையும் கற்றுக்க தமிழிலே சொல்வார்கள் களவும் கற்று மற என்று. எனவே அத்தனையும் நாம் எதுவெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் படித்து மறந்தாலும் பரவாயில்லை என்று படிக்க வேண்டும். படித்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நேரத்தில் அது மிக பயனை தரும். அந்த அடிப்படையில நாம் படித்து நல்ல முறையில பயன்பெறுவதற்குள்ள தௌபீக்கை அல்லாஹ் தந்தருவானாக. எனக்கு வாய்ப்பு அமைத்தமைக்கு அல்லாஹாலாவிடத்துல நான் நன்றி கூறுகிறேன், உங்களுக்கும் நன்றி கூறுகிறேன், என்னுடைய நண்பர் அனைவர்களுக்கும், குறிப்பாக யாசிர் அரபாத். ரெண்டு யாசிர் அரபாத் இருக்கிறாங்க, மதினாத்தில் அந்த இருக்கிறாங்க, அந்த யாசிர் அரபாத் இவர் வந்து கிதாப் எழுதின அந்த புக்கை எழுதியிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் யாசிர் அரபாத் பேருக்கு தகுந்த மாதிரி முறையாக அழகாக அந்த பேருக்கு தகுந்த மாதிரி நல்ல பணிகளை செய்கிறார்கள். அல்லாஹாலா அவர்களுடைய பணி சிறக்கு அல்லாஹாலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மிக்க நன்றி ஹஜத் அவர்களே. தலைமுறை ஏற்று எங்களை கோரிக்கை ஏற்று நூலை வெளியிட்டு இத்தனை காலம், இத்தனை நேரம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி காத்திருந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் இறுதியாக நூலாசிரியர் எனது அருமை சகோதரர் ஏஹஜ் யாசிர் ஹசனி அவர்கள் ஏற்புரை ஏற்பது முன்பாக தாருசலாம் நண்பர்கள் சார்பாக அவருக்கு இந்த நூலை, மிக கடினமான உழைப்பை ஏற்று இந்த நூலை வெளியிட்ட அவருக்கு எங்கள் தாருசலாம் நண்பர்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நீங்க
அடுத்ததாக நிகழ்ச்சியின் இறுதியாக நூலாசிரியர் எஸ் யாசர் அசனி அவருடைய ஏற்புரை, அதன் பிறகு நன்றுரை ஏற்புரை வழங்குமாறு அருமை சார் கேட்டுக்கொள்கிறேன். இந்த லால்கான் பேட்டை என்னும் லால்பேட்டை என்ற புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உலமாக்கள், சமூக ஆர்வலர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கடந்த 2020 ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புத்தகம் எழுதுவதற்கான தொடங்குவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். சரியாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த புத்தகம் முழு வடிவம் பெற்று இன்று அது வெளியீட்டு விழாவை அடைந்திருக்கின்றது. இதற்கு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். இந்த புத்தகம் உருவாவதற்கு முக்கிய காரணம், நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய லால்கான் என்ற ஒரு பெயர். அதாவது லால்கான் யார், அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர், அவருக்கும் லால்பேட்டைக்குமான தொடர்பு என்ன என்ற கேள்விகள் இந்த புத்தகம் உருவாவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தன. ஏனென்றால் கொரோனாவுடைய வீரியம் அதிகமாக இருந்த நேரம் காலகட்டம், பணிகள் எல்லாம் முடிவடைந்து விட்டன, உலகம் முழுவதும் லாக்டவுன் தொடங்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. அந்த தருணத்தில் லால்கான் பற்றியான, நவாப்கள் பற்றியான செய்திகளை படித்து கொண்டிருந்தேன். அதில் முக்கியமாக அன்வர்தீன் கான், நவாப் அன்வர்தீன் கான் பற்றியான செய்திகளை படித்து கொண்டிருக்கும் போது, ஏனென்றால் நவாப் அன்வர்தீன் கானுக்கும் லால்பேட்டைக்குமான தொடர்பு மிக நெருங்கிய தொடர்பாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நவாப் அன்வர்தீன் கானுடைய செய்திகளை படிக்க தொடங்கும் போது அவருடைய ஆட்சி காலம், அவர் செய்த ஆட்சி முறைகள் அனைத்தும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதே போன்று அவருடைய சிறந்த ஆட்சியின் காரணமாக வேலூரை சுற்றி, ஆம்பூரை சுற்றி, அங்கே ஒரு அவருடைய அன்வர்தீன் கான் பேட்டை என்ற அவருடைய பெயரிலே ஒரு சிற்றூரும் இருக்கின்றது. அதே பகுதியிலே அன்வர்தீன் கான் கட்டிய அல்லது அவர் மானியமாக கொடுத்த கோயிலும் ஒன்று இருக்கின்றது. இவ்வாறு அன்வர்தீன் கானுடைய வரலாறு நீண்டு கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய ஆட்சி காலம் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அந்த நேரத்தில் அவருடைய கடைசி நேரம், அதாவது 1749
1749 ஆம்பூரில் நடந்த ஒரு கலவரத்தில் அவர் கொல்லப்பட்டு போகின்றார். இந்த ஒரு செய்திதான் என்னை இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான ஒரு ஊக்குவித்தது, என்னை ஒரு புத்தகம் எழுதுவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது. ஏனென்றால் அன்வர்தீன் கானுடைய வரலாற்று செய்திகளிலே, வரலாற்று பக்கங்களிலே லால்பேட்டை பகுதிக்கான எந்த லால்பேட்டை பகுதியில் வாழ்ந்ததாகவும் அல்லது லால்பேட்டை பகுதியில் ஆட்சி செய்ததற்கும் எந்த ஒரு ஆதார செய்தியும் அதில் இல்லை. முழுக்க முழுக்க நவாப் அன்வர்தீன் கான் வாழ்ந்த காலங்கள், வாழ்ந்த இடங்கள் அனைத்தும் ஆம்பூர், வேலூர் அந்த பகுதியை சார்ந்தே இருக்கின்றது. ஏன் இந்த செய்தியை கூறுகின்றேன் என்றால், பொதுவாக லால்பேட்டை பற்றி நாம் பேச தொடங்கும் போதோ அல்லது லால்பேட்டையுடைய உருவாக்கத்தை நாம் ஆய்வு செய்யும் போதும் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள், நாம் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் என்னவென்றால், நவாப் அன்வர்தீன் கான் லால்பேட்டை பகுதியை ஆட்சி செய்தார். அந்த நேரத்தில் லால்கான் என்ற ஒரு நபர் அவரிடம் அமைச்சராக பணி செய்தார். அவரை அழைத்து லால்பேட்டை என்ற நகரத்தை உருவாக்க கூறினார் என்று தான் நாம் இன்று வரை லால்பேட்டைக்கான வரலாற்று தொடக்கமாக படித்து கொண்டிருக்கின்றோம். லால்பேட்டையை பற்றி அது விக்கிபீடியாக இருக்கட்டும், மற்ற எந்த தளமாக இருக்கட்டும், அத்தனை தளங்களிலுமே அன்வர்தீன் கானிடம் லால்கான் பணி செய்தார். அவர்தான் லால்பேட்டையை உருவாக்க ஆணையிட்டார். அந்த அடிப்படையில் லால்கான் மசீதியை கட்டினார். அதற்கு பிறகு சில மக்களை கொண்டு வந்தார், லால்பேட்டையை உருவாக்கினார் என்ற செய்திகள் படித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்வர்தீன் கான், நவாப் அன்வர்தீன் கானுடைய வரலாற்று பக்கங்களில் நமது ஊர் பகுதி நம்மை சார் நாம் வாழ்கின்ற லால்பேட்டை பகுதியுடைய பெயர் கூட அவருடைய வரலாற்று பக்கங்களே இல்லை. இந்த விஷயங்கள் தான் என்னை இந்த புத்தகத்தை எழுத தூண்டியது. ஏனென்றால் லால்கான் யாரிடம் பணி செய்தார்? லால்கான் அன்வர்தீன் கானிடம் பணி செய்திருந்தால் அன்வர்தீன் கானுடைய மரணம் 1749 ஆம்பூரில் நடக்கின்றது. லால்பேட்டையுடைய மஸ்ஜித், ஜாமியா மஸ்ஜித், ஜுமா மஸ்ஜித் 1767 கட்டப்பட்டு இருக்கின்றது. ஆக ஆம்பூரில் மரணித்த அன்வர்தீன் கானுடைய மரணத்திற்கும் லால்பேட்டை ஜாமியா மஸ்ஜிதுடைய கட்டப்பட்ட ஆண்டிற்குமான வருட இடைவெளிகள் நிறைய இருக்கின்றது. அப்போது நான் முடிவுக்கு வந்தேன், லால்கான் என்பவர் அன்வர்தீன் கானிடம் பணி செய்யவில்லை, மற்ற வேறொரு ஆட்சியாளரிடம் பணி செய்திருக்க வேண்டும். அவர் மூலியமாக லால்கான் லால்பேட்டை உருவாக்கி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அன்வர்தீன் கானுடைய மகனார் வாலாஜா கான், அவர் 1765 டெல்லி முகலாயர் அரசர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அவர் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஆட்சி செய்கின்றார். அவர் ஆட்சி செய்ததற்கான எல்லா அடையாளங்களும் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இருக்கின்றது. நம்முடைய பகுதியான நம்முடைய ஊரின் பகுதி அருகில் இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாளையில் கூட லால்கானி வாலாஜா ஏரி ஒன்று இருக்கின்றது. வாலாஜா மஹல்லா ஒன்று விழுப்புரத்தில் இருக்கின்றது. விழுப்புரத்தை அடுத்து நவாப் பள்ளி என்ற ஒரு பள்ளியும் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே வாலாஜா கானிடம்தான் லால்கான் பணி செய்திருப்பார் என்ற ஆய்வு நோக்கத்தில் என்னுடைய ஆய்வை விரிவு செய்தேன். முடிந்தவரை வாலாஜா கானுடைய வரலாற்றை நான் தேடினேன். எந்த அளவிற்கு என்றால், குறைந்தபட்சம் தமிழகத்தில் உள்ள 30க்கு மேற்பட்ட வரலாற்று பேராசிரியர்களை நான் தொடர்பு கொண்டு வாலாஜா கானியார், அவரிடம் பணி செய்த லால்கானியார் என்ற விஷயங்களை கேட்டேன். எந்த ஒரு பேராசிரியரிடமும் லால்கான் பற்றியான எந்த ஒரு செய்தியும் கிடைக்கவில்லை. நம்முடைய சல்மான் கூறியது போன்று அமீர் மஹாலியும் நான் தொடர்பு கொண்டேன். அவர்களிடம் அங்கே இப்போ இருக்கக்கூடிய அந்த பிரின்ஸிடம் கேட்டேன். அப்போது கூட அவர் கூறிய விஷயம் என்னவென்றால், வாலாஜா கானை பற்றிய செய்திகள் எங்களுக்கு இருக்கின்றது, ஆனால் லால்கான் யார், அவர் யாரிடம் பணி செய்தார் என்ற செய்தி இல்லை என்று கூறிவிட்டார்கள். அதற்கு பிறகு என் நண்பர்கள் மூலமாக சென்னை அரசு காதியிடம் தொடர்பு கொண்டு லால்கானை பற்றி விவரம் கேட்டேன். அவரும் கூறிவிட்டார், என்னிடம் லால்கானுக்கான எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்று கூறிவிட்டார்.
ஆக ஒன்றே ஆண்டு காலம் லால்கான் யார் என்ற ஒற்றை தேடுதல் மட்டுமே நான் சென்று கொண்டிருந்தேன். மற்ற எதை பற்றியும் நான் எந்த ஒரு விஷயத்திலும் நான் அதை ஆர்வம் கொள்ளவில்லை. ஒன்றை வருட காலம் லால்கான் பற்றியான செய்தி எனக்கு கிடைக்கவில்லை, கிடைக்கப்பெறவில்லை. அதற்கு பிறகு ஒரு லால்கான் பற்றியான ஒரு செய்தி கிடைத்தது. 1773 வாரணாசியில் லால்கான் என்பவர் மரணித்திருக்கின்றார், இன்று அடக்கப்பட்டிருக்கின்றார். அது தர்காவாக இன்று இருக்கின்றது. அவர் யார் என்றால் முகலாய மன்னர் ஷாஜஹானிடம் பணி செய்திருக்கின்றார். அவர் அப்போது இந்தியா, அப்போது உள்ள இந்தியாவிலே மிக பிரபலமாக இருந்தவர். அவர் 1773 மரணம் அடைந்திருக்கின்றார். ஒருவேளை அவரின் மூலமாகத்தான் லால்பேட்டை உருவாக்கியிருக்கலாம். ஏனென்றால் ஆங்கிலேய விக்கிபீடியாவிலே லால்பேட்டையோட உருவாக்கம் என்னவென்ற ஆண்டு என்னவென்றால் 1774 லால்கானால் லால்பேட்டை உருவாக்கப்பட்டது என்று ஆங்கிலேய விக்கிபீடியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழ் விக்கிபீடியாவில் அன்வர்தீன் கானிடம் லால்கான் அமைச்சராக வேலை பணி செய்தார். அவர்தான் லால்பேட்டையை உருவாக்கினார் என்ற செய்தியும் இருக்கின்றது. தமிழ் விக்கிபீடியாவிற்கும் ஆங்கில விக்கிபீடியாவிற்குமான தகவல்களும் முரண்பட்டு இருக்கின்றது. ஒருவேளை ஆங்கில விக்கிபீடியா அடிப்படையிலே 1773 மரணித்த லால்கானுடைய பெயரின் காரணமாக, அவருடைய பிரபலத்தின் காரணமாக ஒருவேளை லால்பேட்டைக்கு லால்கான் என்று பெயர் வைத்திருக்கின்றான் என்ற அந்த ஆய்வில் நான் சென்றேன். அதற்கு பிறகு இன்னொரு லால்கானை பற்றி செய்தி கிடைத்தது. TNPSC எக்ஸாமிலே தேர்வு வினாத்தாளிலே ஒரு கேள்வி வருகின்றது. வீர சிவாஜியை கொலை செய்ய முயற்சி செய்தவர் யார்? வீர சிவாஜியை கொலை செய்ய முயற்சி செய்தவர் யார் என்ற ஆசிரியர் தேர்வு பணி உடைய தேர்விலே ஒரு வினா இருக்கின்றது. அதனுடைய ஒரு ஆப்ஷனில் லால்கான் என்ற பெயரும் இருக்கின்றது. லால்கான் என்ற பெயரும் இருக்கின்றது. இந்த லால்கான் யார், எந்த ஆண்டு வாழ்ந்தார் என்ற செய்தி நமக்கு கிடைக்கவில்லை. அதே போன்று சென்னையிலே ஒரு லால்கான் என்பவர் வாழ்ந்திருக்கின்றார். ஆக நாம் நினைக்கக்கூடிய லால்கான் என்பது ஒரு தனிப்பட்ட பெயரா அல்லது தனிப்பட்ட நபரா அல்லது வேறு ஏதோ ஒரு பெயரும்? ஏனென்றால் வரலாற்றிலே லால்கான் பெயரிலே மொத்தம் 4 நபர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். நான் ஆய்வு செய்தபடி 4 லால்கான்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த 4 லால்கானிலே நம்முடைய பகுதியை உருவாக்கியவர் யார் என்ற கேள்விக்குத்தான் பதில். 1.5 காலம் எனக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதற்கு பிறகு மும்பையிலே என் நண்பர் மூலமாக, நண்பரிடம், உருது மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு நண்பரிடம் விசாரித்தேன். அப்போது அவர் கூறினார், லால்கான் என்பது அவருடைய பெயர் அல்ல. உருது மொழி பேசக்கூடியவர்கள் லால்கான் அதாவது குழந்தைகளை செல்ல பெயராக அல்லது சமூகத்திலே உயர்ந்தவர்களை லால்கான் என்ற அடைமொழியிலும் அழைப்பார்கள் என்று அவர் என்னிடம் தகவல் தெரிவித்தார். அந்த அடிப்படையிலே அப்போது நான் முடிவுக்கு வந்தேன், லால்கான் என்பது அவருடைய பெயர் அல்ல, மாறாக அவருடைய இயற்பெயர் வேறு ஒன்று இருக்கின்றது என்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் என்னுடைய ஆய்வை நான் முடிக்கவில்லை, தொடர்ந்து கொண்டே இருந்தேன். ஏனென்றால் நம்முடைய லால்கான் பேட்டையிலே, லால்பேட்டையிலே வரலாற்று சோடுகள், வரலாற்று பற்றியான செய்திகளுக்கான ஆதாரங்கள் கல்வெட்டாகவோ அல்லது ஓலைச்சுவடியாகவோ அல்லது தரவுகளாகவோ நம்மிடம் இல்லை. நம்முடைய மிகப்பெரிய பலகீனம் என்னவென்றால் நம்முடைய வரலாற்றை காக்க மறந்துவிட்டோம். நம்முடைய தொகுத்து வாழ்ந்த நம்முடைய நண்பர் அரபாத் அவர்கள் கூறினார்கள், ஜாமியா மசீதிலே ஒரு தண்ணீர் கிணறு, தண்ணீர் தொட்டி இருந்தது. அந்த தண்ணீர் தொட்டியிலே ஒரு கல்வெட்டும் இருந்தது. அந்த தண்ணீர் தொட்டியோடு அந்த கல்வெட்டை நாம் அழித்து விட்டோம். லால்பேட்டைக்கான ஒரே ஆதாரம் ஜாமியா மசீதிலே 1767 ஜாமியா பள்ளி கட்டப்பட்டது என்ற அந்த ஒற்றை கல்லு தான் லால்பேட்டைக்கான ஆதாரமாக இருக்கின்றது. அதற்கு பிறகு நான் என்னுடைய ஆய்வை லால்பேட்டையை தாண்டி நான் மற்ற ஊர்களிலே என்னுடைய நண்பர்கள் மூலமாக ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது முகநூலிலே ஒரு நண்பர் எனக்கு அறிமுகமானார். அந்த நண்பரிடம் சிதம்பரத்தைச் சேர்ந்த
அந்த நண்பரின் மூலமாக நான் அவரிடம் சில தகவலை கேட்டேன். அப்போது அவர் சிதம்பரத்தை சேர்ந்த சையத் அமீர் என்ற ஒருவரை எனக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தார். அவருடைய அவர் லால்கான் யார், அவர் யாரிடம் பணி செய்தார், அவர் என்ன எந்த வடிவத்திலே அவர் லால்பேட்டைக்கு நுழைந்தார் என்ற முழு தகவல்களையும் ஆதாரத்துடன் எனக்கு கொடுத்தார். அந்த செய்தியை நான் லால்கான் பேட்டை என்ற லால்பேட்டையிலே நான் பதிவு செய்திருக்கின்றேன். குறைந்தது லால்கான் யார் என்ற ஒரு நபரை அடையாளம் கொள்வதற்கு, அவர் யார் என்று நான் அறிந்து கொள்வதற்கு நான் எடுத்துக்கொண்ட காலங்கள் 2 ஆண்டு காலங்கள். எனக்கு லால்பேட்டை மூலமாக, லால்பேட்டை வாழ்பவர்கள் மூலமாக எந்த ஒரு ஆதாரமான செய்தியும் எனக்கு கிடைக்கப்பெறவில்லை. இறுதியாக அந்த லால்கானுடைய செய்தி முழு தகவல்களும் ஆதாரத்துடன் என்னிடம் அவர் கொடுக்கும் பொழுது, சென்ற 6 மாதத்துக்கு முன்பாக கொடுத்தார், அதை நான் பதிவு செய்திருக்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு இந்த ஆதாரத்தை கொண்டு, ஏனென்றால் 24/1/1994 மௌலானா அன்சாரி அவர்களும் அவருடைய சகோதரர் அவர்களும் ஒரு லால்பேட்டையை பற்றி சீர்மிகு லால்பேட்டை என்ற ஒரு கிதாபை எழுதியிருந்தார்கள். அந்த கிதாபுகளிலும் இந்த வரலாற்றை பதிவு செய்திருக்கின்றார்கள். அனுவர்தீன் கான் மூலியமாகத்தான் லால்கான் அனுவர்தீன் கானிடம் லால்கான் பணி செய்கிறார். அவர் மூலமாக லால்பேட்டை உருவாகிறது என்ற செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நான் ஊருக்கு சென்றிருக்கும் தாயகம் சென்ற போது அந்த என்னிடம் சிதம்பரத்தை சார்ந்த நபர் கொடுத்த ஆதாரத்தை கொண்டு நான் அன்சாரி மௌலானாவை அணுகிய போது அவருடைய முழு ஆதாரத்தை கொடுத்தேன். ஒரு உள்ளுக்குள் ஒரு தயக்கம் இருந்தது. ஏனென்றால் வயதில் மூத்தவர், அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் திறம் வாய்ந்தவர். அவர் எழுத ஒரு புத்தகத்துடைய வரலாற்று செய்தியை நான் மாற்றி எழுத போகின்றேன். அதற்கான ஒரு ஒப்புதலை கேட்பதற்காக வேண்டி நான் அன்சாரி மௌலானா அவர்களை அவருடைய வீட்டிலே சந்தித்து என்னுடைய ஆதாரபூர்வமான செய்தியை அவர்களை காண்பித்தேன். அதை அவர் ஏற்றுக்கொள்வார்களா அதை மறுப்பார்களா என்ற என்னுடைய உள் மனதில் ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அவர்கள் முழுமையாக படித்தார்கள். படித்துவிட்டு அவர்கள் கூறிய வார்த்தை என்னவென்றால், அல்ஹம்துலில்லாஹ், இது ஆதாரபூர்வமான செய்திதான், இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான மறுப்பையும் அணிந்துரையாக நான் கொடுக்கின்றேன் என்று என்னுடைய புத்தகத்தில் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நான் அவர்கள் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். அதே ரீதியில் லால்பேட்டையை பற்றியான தகவல்கள் விஷயத்தில் நாம் மிகவும் பலகீனமாக இருக்கின்றோம். தகவல்களை சேமிக்கும் விஷயத்தில் பலகீனமாக இருக்கின்றோம். தளபதி, இந்த புத்தகம் உருவாவதற்கு இது உள்ள முக்கியமான தரவுகள் அனைத்தும் தளபதி ஷஃபீக் ரஹ்மான், மறைந்த ஷஃபீக் ரஹ்மான் அவர்களிடம்தான் நான் என்னுடைய தகவலை கேட்டறிந்தேன். அனைத்து தகவலுக்கும் நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவான முறையில் அவர்கள் எனக்கு அவர்கள் தரவுகள் கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்த தரவுகள் அனைத்தும் ஆதாரபூர்வமாக இருந்தன. அவர்களை நான் பயன்படுத்த தவறிவிட்டேன். ஏனென்றால் அவருடைய மரணம் இடையில் வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஞாபக சக்தி என்பது வந்து மிகவும் ஒரு போற்றத்தக்க விஷயமா இருக்கின்றது. அவர்களை லால்பேட்டை, ஒட்டுமொத்த லால்பேட்டையும் நாம் பயன்படுத்த தவறிவிட்டோமோ என்ற ஒரு கவலை என்னுள் இருக்கின்றது. அவர்கள் தகவல் கலை களஞ்சியமாக இருந்தார்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர்கள் ஆதாரபூர்வமாக செய்தி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். நான் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பித்திருந்தால் என்னுடைய புத்தகம் குறைந்தபட்சம் 500 பக்கத்தை தாண்டி இருக்கும். அந்த அளவுக்கான செய்திகள் தளபதி ஷஃபீக் ரஹ்மான் அவர்களிடம் இருந்தது. ஆனால் என்னுடைய துரதிருஷ்டம், அவரிடம் குறைந்த அளவு கேட்கக்கூடிய காலங்கள் தான் இருந்தது. அதனால் குறைந்த அளவு அவர்களை கேட்டேன். இடையில் அவருடைய மரணம் வந்துவிட்டது. நாம் இந்த காணொளியில் உலமாக்கள், சமூக ஆர்வலர்கள், வாலிபர்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். நாம் உறுதியெடுப்போம், நம்முடைய வரலாறை காப்போம், காப்போம் என்ற ஒரு உறுதியை நாம் எடுப்போம். ஏனென்றால் நம்முடைய வரலாறு மட்டுமே
நமக்கான அடையாளத்தை கூறும். நம்முடைய அடையாளங்கள் தான் நம்முடைய நாம் யார், எங்கு வாழ்ந்தோம், எங்கு இருக்கின்றோம் என்ற செய்தியை நமக்கு கொடுக்கும். ஏனென்றால் நாம் புதியதாக வரலாற்றை படைக்கின்றோமோ இல்லையோ, படைத்த வரலாறை பாதுகாக்கக்கூடிய தன்மையை நாம் பெற வேண்டும். அந்த அடிப்படையில் என்னால் முடிந்தவரை இந்த புத்தகத்தை நான் தொகுத்திருக்கின்றேன். இந்த புத்தகத்தில் ஒரு சில பேரை சேர்த்திருக்கின்றேன். எந்த அடிப்படையில் என்றால், அவர்களுக்கு ஏதோ ஒரு தனித்திறமை இருப்பதால் அவர்களை தனித்து நான் தேர்வு செய்து இதை பதிவு செய்திருக்கின்றேன். அதனால் விடுபட்டவர்கள் மீது எந்த ஒரு கோபமோ எதுவுமோ கிடையாது. விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இந்த புத்தகத்தை நான் தேர்வு செய்து இந்த புத்தகத்தில் தரவுகளை பதிவு செய்திருக்கின்றேன். இதில் பதிவு செய்யப்பட்ட அத்தனை விஷயங்களும் என்னை நான் தனிப்பட்ட முறையில் பதிவு செய்திருக்கின்றேன். இதில் எந்த ஒரு உள்நோக்கமோ எந்த ஒரு அரசியலும் கிடையாது. அதே நேரத்தில் விடுபட்டவர்கள் எனக்கு பிடிக்கவில்லை என்ற பொருளும் கிடையாது. என்னால் முடிந்தவரை நான் இந்த பணியை செய்திருக்கின்றேன். இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அல்லது வேறு ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் அது என்னை மட்டுமே சாரும், மற்ற என்னை சார்ந்தவர்களை அது சாராது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது இன்னும் வருங்கால தலைமுறைகள் இதனை அடுத்த லால்பட்டிக்கான வரலாற்றை தொகுப்பதற்கு தயாராகுங்கள். இதை தொடர்படியாக இதை விடுபட்ட விஷயங்கள் பலவை இருக்கின்றது. ஏனென்றால் லால்பட்டை என்பது ஒற்றை தலைப்பில் முடியக்கூடியவை அல்ல. லால்பட்டை என்பது ஒற்றை தலைப்பில் முடியக்கூடியவை அல்ல. பல தகவல் இருக்கின்றது. நாம் பாதுகாக்கப்பட விஷயங்களை நாம் பாதுகாக்கவில்லை. இருந்தாலும் நம்மை சுற்றியுள்ள வயோதிகர்களிடம் அணுகி அவரிடம் உள்ள தகவல், லால்பட்டை சார்ந்த தகவல்களை நாம் ஆவணமாக கேட்டு ஆவணமாக பெற்று இன்னும் இன்ஷா அல்லாஹ் முடிந்த வாய்ப்புள்ளவர்கள் மற்றொரு கிதாபாக நீங்கள் அதனை பதிவு செய்யலாம். ஆக அல்லாஹு தாலா இந்த கிதாபை எழுதியதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த காணொலியில் வந்து வாழ்த்துரை வழங்கிய மற்றும் புத்தகம் வெளியிட்ட அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக அல்லாஹு தஆலா எதை பேசினோமோ எதை செய்தோமோ அதை அமல் செய்ய அதை அனைத்தும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், இந்த சிறப்பான ஒரு மலரை லால்கான்பேட்டை எனும் லால்பேட்டை நூலை உருவாக்க கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக தனது உழைப்பையும் தனது பொருளாதாரத்தையும் ஒதுக்கி உருவாக்கிய அருமை சகோதரர் ஏஹெச் யாசர் அரபாத் ஹசனி அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றியுரை மற்றும் துபாவினை ஓலவி ஏ முஜமில் மண்பை அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நிறைவு பெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்ஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய லால்பேட்டை, லால்கான் எனும் லால்பேட்டை என்ற மிகப்பெரிய ஒரு நூலை, இது சாதாரணமான விஷயம் அல்ல. ஏனென்று சொன்னால் அவரோடு ஒன்றாக நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த புக்கை எழுதுவதற்காக அவர் எவ்வளவு சிரமப்பட்டார் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் அந்த வெளியீட்டு விழாவிற்கு அந்த விழாவினை இதில் சேர்ந்து கொண்டு இதிலே பங்கு பெற்ற அனைவர்களுக்கும் இந்த துவாவில் இந்த விழாவில் பங்கு பெற்ற அனைவர்களுக்கும் இதில் வாழ்த்துறை வழங்கிய அனைவருக்கும் நன்றி சொல்வதோடு இதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்த அனைவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நூலை இவ்வளவு அழகாக ஒவ்வொரு காலங்களுக்கு ஏற்றா போல் அந்த காலங்களுக்கு சென்றே அவர் எழுதியிருக்கின்றார். அவருக்கு மிகப்பெரிய நன்றியும், இதற்கு அல்லாஹ் அவருக்கு இந்த சக்தியை கொடுத்திருக்கின்றான், அதற்கு அல்லாஹுக்கு மிகப்பெரிய நன்றியும் சொன்னவனாக இதில் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் என் சார்பாகவும் இந்த நூலின் ஆசிரியரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மிக்க நன்றி சகோதர முஜம்மில் அவர்களே. அடுத்ததாக இறுதியாக துவாவினை நம்முடைய பேராசிரியர் சைஃபுல் ஆஜித் அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما الا فرجتا ولا دينا الا اديتا ولا مرضا الا شفيتا ولا حاجه هي لك رضا الا قضيتا يا ارحم الراحمين. اللهم انا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من اللجد والكسل ونعوذ بك من البخل والجبن ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. يا الله எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. يا الله அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. நாங்களும் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. يا الله எங்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய ஊரை கபூல் செய்வாயாக. ஊரில் உள்ளவர்களை தீண்டாரிகளாக ஆக்குவாயாக. தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. நல்ல மனித இயக்குதர்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய ஊரை பரக்கத்துள்ள ஊராக ஆக்குவாயாக. எங்களுடைய மதரசாவை நல்ல பரக்கத்துள்ள மதரசாவாக ஆக்குவாயாக. எங்களுடைய பள்ளிவாசல்கள் பூரா பள்ளிவாசல்கள் நிரம்பி வழியக்கூடிய பள்ளிவாசலாக ஆக்குவாயாக. ஊரா நபர்களும் தொழுகையாளர்களாக ஆகவிருக்கிற தோசிக்கு தந்தருவாயாக. ஈமானை எங்களுக்கு தந்தருவாயாக. இஹ்லாஸை தந்தருவாயாக. தக்வாவை தந்தருவாயாக. தவக்குலை தந்தருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆஃபிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தத் தமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் நிகழ்ச்சி சிறப்பாக நிறைவு பெற்றது. கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.